ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது உங்களில் ஒரு சிலருக்கு பேசிவ் வாய்ஸ் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு டைரக்ட் ஸ்பீச், ஒரு சிலருக்கு இன்டைரக்ட் ஸ்பீச், ப்ரீபோசிஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம். ஏன்னா ஆங்கிலத்தில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டாபிக்ஸ்லேயே ரொம்ப மேஜரான 4 டாபிக்ஸ் தான், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இந்த 4 தான். இந்த 4ல நம்ம இப்போ 12 டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, இதுவே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகே, இப்போ ஏன் நம்ம டென்சஸை இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு 60 கிளாஸ்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸ் இதுவே எடுத்துருப்பேன், ஏன் இவ்வளோ தீவிரமாக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ பேசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எ சாங் வாஸ் சங் பை ஹிம். எ சாங் வாஸ் சங் பை ஹிம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு இதை பார்த்துருவோம். ராஜா செட் டு கார்த்தி, he went to Chennai last week. இது அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தினோம்னா, ராஜா டோல்ட் கார்த்தி that he had gone to Chennai the previous week. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகே, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அதில் ஒரு சூப்பர் லேட்டிவ் பார்த்துடலாம். சரி, தோனி இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் த டீம். ஓகே, அதுக்கடுத்து என்ன, சிம்பிள்லாம் ஒன்று பார்த்துருவோம். சிம்பிள், ஆன் சீயிங் எ ஸ்னேக் த பாய் ரன் அவே. அடுத்து காம்ப்ளெக்ஸில் ஒன்று பார்த்துடலாம். காம்ப்ளெக்ஸில் என்ன பார்க்கலாம், யூ கேன்ட் சக்சீட் அன்லெஸ் யூ ட்ரை. இவ்வளோதான். ஆனால் நம்ம ஏன் டென்ஸுக்கு முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. எ சாங் வாஸ் சங் பை ஹிம்ல இது பேசிவ் வாய்ஸாக இருக்கலாம், ஆனால் இது என்ன டென்ஸில் இருக்குன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா செட் டு கார்த்தி அப்படிங்கிறது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கலாம், ஆனால் இதில் டென்ஸ் இருக்குது. ராஜா டோல்டு கார்த்தி தட் ஹி ஹேட் கான் டு சென்னைங்கிறது என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தோனி இஸ் த பெஸ்ட் பிளேயர் இந்த டீம்ங்கிறது என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆன் சீயிங் எ ஸ்னேக் த பாய் ரன் அவே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். யூ கேனாட் சக்சீட் இது என்னது, மாடல் வெர்பு. ஆனால் மாடல் வெர்புனாலும் ஃபியூச்சர் டென்ஸில் அதோட ஒரு தொடர்பு உடையது தான். ஓகே, அன்லஸ் யூ ட்ரை, யூ ட்ரைங்கிறது என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நீங்கள் எங்கே தான் போனாலும், எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பேசினாலும் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டென்ஸு தான் இருக்கும். அப்போ நீங்கள் டென்ஸில் நல்லா தரவானால் மட்டும்தான் நீங்கள் மற்ற விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும். டென்ஸ் வந்து ஒரு பேசிக், எல்லாத்துக்குமே அதுதான் பேசிக். ஏன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வெர்பு இல்லாமல் ஒரு வாக்கியம் அமைக்க முடியாதுன்னு சொல்லி.
வெர்புனா இப்போ ஏதாவது ஒரு வெர்பை போடுறோம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் உங்களுக்கு அஞ்சு 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 வெர்ப்ஸ் போடுறேன் பாருங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு வெர்பு தான் எடுத்து போட போகிறீங்க. அப்போ அந்த வெர்புனா என்ன, ஏதோ ஒரு டென்ஸை தான் நீங்கள் பேச போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வெர்பை எடுத்தீங்கனாவே அந்த வெர்போட டென்ஸ் என்ன? ஸோ டென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம மற்ற விஷயங்களை ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அதில் உங்களுக்கு நல்ல தெளிவு இருந்தால் தான் மற்ற விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அதனால தான் நான் டென்சஸ்க்கு இவ்வளோ முக்கியம் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ் இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது வெர்ப் இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வெர்ப்னாலே என்ன? கண்டிப்பாக அந்த வெர்ப் ஏதோ ஒரு டென்ஸில் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால டென்சஸை பற்றி உங்களுக்கு பக்காவாக தரவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இதையெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அந்த டென்சஸ் தான். டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை எங்கே எங்கே எந்தெந்த இடத்துக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதில் நீங்கள் மாஸ்டர் ரைட்டிங் அப்படின்னா ஆங்கிலத்தை நீங்கள் சூப்பராக பேசலாம். ஓகே, இப்போ யூசஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்ஷன்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், தொடங்கும். இப்போ நான் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா இது பாடம் எடுக்கிறேங்கிறது ஆரம்பிச்சிருப்பேன், அப்புறம் தொடர்ந்து நடைபெறும், அப்புறம் முடியும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே அது வந்து ஆன்கோயிங்காக மாறிடும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். முடிய போகிற அந்த செகண்ட் வரைக்கும், இப்போ 3 மணி நேரம் அப்படின்னா ஒரு படம் ஓடுதுன்னா 2:59 டான் அடிக்கிற வரைக்கும் அது ஆன்கோயிங் தான். அப்போ ஆன்கோயிங்னா என்ன, செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எண்டு. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் நம்ம அவ்வளோவா பேசுறது கிடையாது, ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிறனால. அந்த ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் பேசுறதுக்கு சில சில வெர்புகள் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பிகின், ஸ்டார்ட், இந்த மாதிரி வெர்புலாம் இருக்குது, அதனால அதை வச்சு நம்ம பேசிக்கிறோம். நம்ம பொதுவாக ஆன்கோயிங்கு இல்லைன்னா செயல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி தான் நம்ம பேசுவோம், இல்லைன்னா செயலுக்கு முன்னாடி அதை பற்றி தான் நம்ம நிறையா பேசுவோம். ஓகே, இப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆன்கோயிங்கை பற்றி. பாஸ்ட்னாவே பார்த்தீங்கன்னா செயல் முடிஞ்சிருக்கும், செயல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த முடிஞ்சு போன செயலுக்கும் கூட ஒரு ஆரம்பம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நடைபெற்றிருக்கும், அதுக்கப்புறம் தான் அது முடிஞ்சிருக்கும். இப்போ முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எல்லாமே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த முடிஞ்சு போன செயல் கூட ஒரு காலத்தில் ஆரம்பிச்சிருக்கும், தொடர்ந்து நடைபெற்றிருக்கும், அப்புறம்தான் முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த தொடர்ந்து நடைபெற்ற அந்த டைமை பற்றி பேசுறது, அந்த நேரத்தை பற்றி பேசுறதுக்காக உருவாக்கப்பட்ட டென்ஸ் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பொதுவாக வந்து எப்படி அவங்க வந்து ஃபார்முலா மெத்தடில் என்ன சொல்லுவாங்க, வாஸ் ப்ளஸ் வாஸ் இல்லைன்னா வேறு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வெர்பு. ஓகே, வெர்பு அதோட ஐஎன்ஜி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது ஜிடிஎம் மெத்தட். இப்போ ஏஜிடிஎம்ல நமக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒரு செயல் அதாவது ஆக்ஷன் ப்ராகிரஸ் ஆகுது, ஆக்ஷன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் கண்டிப்பாக அந்த செயலை முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு அந்த சப்ஜெக்டோட உடல் அதில் இருக்கணும், அப்போ தான் அது ப்ராகிரஸ் ஆகும் அந்த செயல். ஜஸ்ட்டு நான் வந்து படித்தேங்கிறதுலையும் சப்ஜெக்ட் தான் அந்த செயலை செஞ்சிச்சு, படித்து கொண்டிருக்கிறேங்கிறதுலையும் சப்ஜெக்ட் அந்த செயலை தான் செய்யுது, ஆனால் அஸ்பெக்ட் வித்தியாசப்படுது. என்னன்னா அந்த செயல் செஞ்சேன்னு சொல்லும்போது நான் வந்து முடிச்சிட்டேன், அந்த செயல் வந்து ப்ராகிரஸ் ஆகிற தன்மையில் பேசலை, முன்னேறிகிட்டு இருக்கிற தன்மையில் பேசலை. ஆனால் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு அந்த மாதிரி தன்மையில் அந்த செயலை பற்றி பேசுனா, அப்போ அந்த செயலை முன்னேற்றம் அடைய வைக்க என்னுடைய அந்த உடல் தேவைப்படும். யார் சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டோட உடல் அதில் இருந்தாதான் அந்த செயல் முன்னேறும். ஏன்னா அப்போ சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஆங்கிலத்தோட முக்கியமான கான்செப்ட். நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப அவசியம்லாம் கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தர் வெளியே வர்றாங்க,
சார் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு கூட சொல்ல முடியும். நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதா எடுக்கிறாருன்னு கூட சொல்ல முடியும். ஆனால் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஹீ இஸ் டேக்கிங் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். ஹீ டேக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் எப்பயுமே அந்த செயலை செய்கிறார். நேற்று செஞ்சார், இன்றைக்கி செஞ்சார், நாளைக்கும் செஞ்சார் செய்வார், அந்த மாதிரி போயிடும் டேக்ஸ் போட்டோம்னா. ஹீ இஸ் டேக்கிங், அவர் இப்போ அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கார், அவருடைய அந்த செயலை முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அந்தளவுக்கு எக்ஸாக்டாக பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம். அப்போ இறந்த காலத்தில் அந்த செயல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் என்ன, இந்த டைம் லைனில் இந்த கால ஓட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்னு வச்சுக்கலாம், இது வந்து முடிஞ்சு போன காலம், இது வந்து ப்ரெசண்ட் அதாவது இப்போ இருக்கிற காலம், இது ஃப்யூச்சர் ஓகே, வருங்காலம் அப்படிங்கிறது ஃப்யூச்சர், இன்னும் அடுத்த நொடிங்கிறது ஃப்யூச்சர் தான், அடுத்த நொடியே ஃப்யூச்சர் தான், ஏன்னா இன்னும் அது வரலையில. இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஏற்கனவே நடந்து ஆரம்பித்து தொடர்ந்து முடிஞ்சு போன செயலை பற்றி பேச போகிறோம். அப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம், நான் இங்கே தான் இருக்கேன், ஆனாலும் அந்த செயலை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த செயல் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி பேசுகிறோமே தவிர சப்ஜெக்டை அங்கே நம்ம கொண்டு போயிடக்கூடாது. ஓகே, கொண்டு போயிடக்கூடாது மீன்ஸ் இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது தப்பாக போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம செயலில் காலத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். காலத்தை செயலில் காலத்தை, இப்போ நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா இதுக்கு பேர் ஆம், நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன். இதே செயல் தான், இருக்கிறேங்கிற அதே செயல் தான், ஆனால் அதே நேரத்தில் அதை நான் இறந்த காலத்தில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே வாஸ். ஏன்னா நான் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இருக்கேன், இந்த செயலை இப்போ ரைட்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் இன்றைக்கி தான் இருக்கேன், இது நேற்றுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதே செயலை நான் நேற்று செஞ்சிருந்தேன் அப்படின்னா அப்போ நம்ம கால வார்த்தைகள் மூலம் வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். வாஸ் அப்படிங்கிறப்ப நான் இங்கே அந்த செயலில் இருந்தேன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன், ஆனால் அந்த செயல் செய்கிற செயல் இங்கேயும் இருக்கிறேங்கிற செயல்லாம் செய்கிறேன், இங்கேயும் இருக்கிறேங்கிற செயல்லாம் செஞ்சேன், ஆனால் நம்ம காலம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக வாஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். நம்ம வந்து அங்கே போயிட்டோம், ஓகே, சப்ஜெக்ட் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாஸ்டிக் போயிடுச்சு. பாஸ்டிக் வந்து நம்ம உடல் போகாது, நம்ம வார்த்தைகள்லாம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். காலத்தை யாரும் இந்த பக்கம் திரும்பி வந்த காலத்தை யாரும் இப்படி பூமியை இப்படி சுத்த முடியாது. அதே நேரத்தில் நம்ம வார்த்தைகள்லாம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், நம்ம வந்து அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம், அவ்வளோதான் செய்ய முடியும். ஸோ சப்ஜெக்டை வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு, வாஸ் போட்டாச்சு. இப்போ செயல் முன்னேறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ செயல் முன்னேறும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வெர்பு தான் இருக்குது, ஆங்கிலத்தில் இந்த அஞ்சு வெர்பு தான் இருக்குது. ஒன்று வந்து என்ன, சிம்பிள், சாரி, ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட், இன்னொன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் சிம்பிள் அஸ்பெக்ட், சிம்பிள் அஸ்பெக்ட். அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் கண்டினியூஸ் அஸ்பெக்ட், ஓகே, அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அடுத்து பின்னாடி வரப்போகிறதுலாம் நிறையா புது புது விஷயங்கள் வரப்போகுது. இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் வரும். டென்சஸை ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் முடியும் இல்லாட்டி டென்சஸ்னால் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியணும். அப்போ தான் மற்ற விஷயங்களும் நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ ப்ரெசண்டில் வந்து ஒரு செயல் ஒன்று தான், ஆனால் காலமும் அந்த செயலோட தன்மையும் வேறு. இங்கே காலம் வந்து இப்போ இருக்கேன் அப்படின்னா ஆம், இதே இருந்தேன் அப்படின்னா வாஸ், இதே இதில் பார்த்தீங்கன்னா பி, இங்கே வந்து பீயிங், இங்கே வந்து பீயிங். ஓகே, ஐ வாஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று படம் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நேற்று டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை முன்னேற்றம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சப்ஜெக்ட் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும்.
வாஸ் போட்டாச்சு, சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஏன்னா செயலை முன்னேற்றம் பண்ணணும்னா நம்ம சப்ஜெக்டை வந்து என்ன பண்ணணும், ஆமாம் அந்த செயலை தான் இருந்துச்சுன்னு சப்ஜெக்டுக்கு வந்து நம்ம உடல் அங்கே சப்ஜெக்டோட உடல் அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த செயலை அது முன்னேற்றம் பண்ணியிருக்கும், இல்லைன்னா முன்னேற்றம் பண்ணியிருக்காது. அப்படிலாம் கூட நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசலாம், ஐ வாட்ச்டு டிவின்னு. ஆனால் அந்த செயல் ப்ராகிரஸ் ஆகிற மாதிரி பேசும்போது நம்ம சப்ஜெக்டோட உடல் அங்கே தான் இருந்துச்சு, சப்ஜெக்ட் அங்கே தான் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் செயலை ப்ராகிரஸ் பண்ணுற மாதிரி காட்ட முடியும். இப்போ நான் இங்கே இருக்கேங்கிறனால தான் என்னால் பேச முடியுது, என்னோடய உடல் இங்கே இருக்கேங்கிறனால தான் செயல் ப்ராகிரஸ் ஆகுது. பாடம் எடுத்தேங்கிறது வேற, பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன், பாடம் எடுத்து கொண்டிருந்தேன் அந்த ப்ராகிரஸ் தன்மையை காட்டும்போது நம்ம உடல் இருந்தால் தான் அந்த செயல் ப்ராகிரஸ் ஆகிற மாதிரி காட்ட முடியும். ஓகே, இது ஆங்கிலத்தில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதை வச்சு தான் இவங்க பேசிவ் வாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதனால இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஒரு செயல் ப்ராகிரஸ் ஆகணும், ப்ராகிரஸ் தன்மையில் பேசணும். செயலுக்கு நிறைய வித தன்மை இருக்குது, ப்ராகிரஸ் அது முன்னேறிட்டு இருக்கிற தன்மை, செயல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற தன்மையில் பேசும்போது அந்த செயல் நடைபெறுவதற்கு தேவையானது அந்த செயலை செய்கிற உடல் தேவை, அப்போ தான் அந்த செயல் முன்னேறும். இல்லைனாலும் அந்த செயல் வந்து செஞ்சவங்க மாதிரி பேசலாம், ஆனால் முன்னேறிட்டு இருக்கிற தன்மையில் பேசும்போது கண்டிப்பாக அந்த செயல் அந்த செயலை செய்கிற அந்த உடல் அங்கே இருக்கணும். ஒரு மிருகம்னாலும் அந்த மிருகத்தோட உடல் அங்கே இருக்கணும், அந்த இருந்தால் தான் அந்த செயலை ப்ராகிரஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஐ வாஸ் போட்டாச்சு, இங்கே என்ன இருக்குன்னா வாட்ச், இங்கே வாட்சுடு, அதுக்கப்புறம் இங்கே என்ன வாட்ச், இங்கே வாட்சிங், இங்கே வாட்ச்டு. நல்லா உங்களுக்கு தெரியும் இதில் காலம் இருக்குது, இதுலேயும் காலம் இருக்குது, இதில் காலம் இல்லை, இந்த மூணுலேயும் காலம் இல்லை. அதே நேரத்தில் தன்மைகள் வேற, செயலின் தன்மைகள் வேற. இது வந்து ஜஸ்ட்டு செய்கிறேன் அப்படிங்கிற தன்மை, சிம்பிள் அஸ்பெக்ட். இது செயல் ப்ராகிரஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற தன்மை, ஆனால் காலம் கிடையாது. இது செயல் முடிஞ்சு போச்சு, ஆனால் காலம் கிடையாது. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி சொல்லியாச்சு, சப்ஜெக்ட் இது தான், அதோட உடல் இங்கே இருக்குது, ஆமாம் இருக்கிறார். ஓகே, சப்ஜெக்ட் இது தான், ஆனால் அந்த சப்ஜெக்ட் இருக்கிறார்னு சொல்லும்போது அவரோட உடலும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இருக்கிறார்ல அர்த்தம் என்ன, அவரோட உடல் தான், சப்ஜெக்டோட உடல், அதாவது சப்ஜெக்ட் அங்கே இருக்கிறார். அதாவது நம்ம ஐ வாட்ச்டு போடும்போதும் சப்ஜெக்ட் தான் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் இதில் என்ன தன்மை இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த செயலை செஞ்சார்னு தன்மை இருக்குது. அப்போ செயல் அவர் ப்ராகிரஸ் பண்ணிட்டு இருந்தாருங்கிற அந்த தன்மை கொண்டு போகும்போது சப்ஜெக்டோட உடலை வந்து அங்கே நம்ம காட்டணும், அங்கே தான் எக்ஸாக்டாக இருக்குன்னு. இங்கே வந்து காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, இங்கே அவர் அந்த செயலை செஞ்சார் அவ்வளோதான். சப்ஜெக்டு தான் அந்த செயலையும் செஞ்சிச்சு, அதே நேரத்தில் இங்கே அவரோட உடலும் இருக்குது, அந்த அவர் இருக்கிறாருங்கிற அந்த நிலைப்படுத்தினா தான், அவரோட உடலை நம்ம எக்ஸாக்டாக அதில் நிலைப்படுத்தினா தான், ஆமாம் அவர் அங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த செயலை ப்ராகிரஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஐ வாட்சுன்னு சொல்லும்போது அங்கேயும் அவரோட உடல் இருக்கத்தான் செஞ்சிச்சு, அந்த செயலை செஞ்சிச்சு, அங்கேயும் அவர் தான் அந்த செயலை செஞ்சார். அதே நேரத்தில் நம்ம ப்ராகிரஸ் தன்மையில் காட்டும்போது, அந்த செயல் முன்னேறிட்டு இருக்குங்கிற தன்மையில் காட்டும்போது அவர் அங்கே தான் இருந்தார்னு நம்ம உறுதிப்படுத்தணும், அப்போ தான் அவர் அந்த செயலை ப்ராகிரஸ் பண்ணாருங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் வந்து பாடம் என்னோட நான் இங்கே இருக்கிறனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், செயலை முன்னேற்றம் பண்ணுறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ செயலை என்னால் முன்னேற்றம் பண்ண முடியுது, ப்ராகிரஸ் தன்மையை காட்ட முடியுது நான் இங்கே இருக்கிறனால தான். இல்லை அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய ப்ரெசன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு, அதாவது ஐ மட்டும் போட்டு வாட்சுடு சொல்லி போட்டேன் அப்படின்னா அப்போவும் நான் தான் அந்த செயலை செய்கிறேன், ஆனால் நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலை, அந்த செயலை செஞ்சேன்னு மட்டும் சொல்கிறேன், நான் அதில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே உறுதிப்படுத்துகிறேன். அப்படி உறுதிப்படுத்தும் போது தான் அந்த செயலை அவர் ப்ராகிரஸ் பண்ண முடியும். சப்ஜெக்டோட உடலே அவரே அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அப்போ தான் அந்த செயல் ப்ராகிரஸ் ஆகும். இதுலேயும் நான் தான் அந்த செயலை செஞ்சேன், இதுலேயும் வாட்சுடுங்கிற செயலை நான் தான் செய்ய போகிறேன், வாட்சிங் அப்படிங்கிற அந்த செயலை. ஆனால் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்கே ஜஸ்ட்டு அந்த செயலை செஞ்சேன் அவ்வளோதான், நான் அங்கே இருந்தேங்கிறத பற்றிலாம் நான் பேசலை, அந்த செயலை செஞ்சேன், நான் தான் அந்த செயலை செஞ்சேன். ஆனால்
இங்க நான் அங்க இருந்தேன், அந்த செயல்ல இருந்தேன்னு சொல்லி சொல்லும் போது, சப்ஜெக்ட் அந்த செயல்ல இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும். சப்ஜெக்ட் இருந்து ஒரு செயலை செஞ்சா ப்ராக்ரஸ் ஆகும். ரொம்ப முக்கியம், சப்ஜெக்ட் இருந்து ஒரு செயலை செஞ்சா, இருந்து ஒரு செயலை செஞ்சா செயலோட ப்ராக்ரஸ் தன்மையை காட்ட முடியும். செயலை செய்தால் செயலின் ப்ராக்ரஸ் தன்மையை காட்ட முடியும். செயலின் ப்ராக்ரஸ் தன்மை இருக்கு பாருங்க, முன்னேற்றம் அடையுது பாருங்க, அந்த தன்மையை காட்ட முடியும். அப்படி இல்லைனாலும் அந்த செயலை செஞ்சிச்சுன்னு மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் தான் இந்த செயலையை செய்கிறார், ஆனால் சப்ஜெக்டோட உடலே அதில் தான் இருக்குன்னு சொல்லும்போது, ஏன்னா என்னோட உடல் அதில் இருக்குது, அப்போ நான் வந்து செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகத்தான் செய்யும். அது ரொம்ப இயல்பானது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு, ஏன்னா ரெண்டு செயலையும் இவர் தான் செய்கிறாரு. அது எப்படி இங்கே மட்டும் ப்ராக்ரஸ் ஆகிறத காட்ட முடியுது, இங்கே மட்டும் காட்ட முடியல? ஏன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவரோட உடலையே நம்ம நிலைப்படுத்துகிறோம், நிலைப்படுத்தி அவர் இங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் அந்த செயலை காட்டும்போது, அந்த சப்ஜெக்ட் இருந்து அந்த செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகத்தான் செய்யும். ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த உடலை வச்சு அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுற தன்மையை காட்டுறார். இங்கே அந்த மாதிரி காட்டல, ஐ ரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் நான் அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்டல, அப்பவும் அந்த செயலை செஞ்சேன்னு மட்டும் காட்டுறார். ரெண்டுமே செயலை அவர் தான் செய்கிறார், ஆனால் அந்த செயலை நான் இருக்கேன்னு சொல்லி காட்டும்போது அந்த செயலை வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடி ப்ராக்ரஸ் பண்ணுற தன்மையை தான் நம்ம காட்ட முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா அப்போ இங்கே நீங்கள் யோசிக்கலாம், அயாம் போட்டு வாட்சிடு போடக்கூடாது, அப்போ நான் இருந்தேன், அந்த செயல் வந்து வாட்சிடுங்கிறது செயல் முடிஞ்சு போச்சு. ஆனால் சப்ஜெக்ட் இருக்கும்போது எப்படி செயல் முடிஞ்சு போன செயலை போட முடியும்? அப்போ சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகத்தான் செய்யும். அப்போ அந்த ப்ராக்ரஸ் தன்மையை தான் நம்ம காட்ட முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக தான் புரிய வரும். ஏன்னா ஆரம்பத்தில் இது வந்து ஒரு திடீர்னு ஒரு புது விதமான கான்செப்ட் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, அது என்ன சப்ஜெக்ட் இருந்து சப்ஜெக்டோட உடல் இருந்து அந்த செயலை செய்யும்போது செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையை தான் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து பாடம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா வாத்தியார் பாடம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் நான் நடத்தலாம் நடத்தாமே இருக்கலாம், நான் பொதுவாக அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, பாடம் நடத்தலாம் நடத்தாமையும் இருக்கலாம், நான் பேப்பர் நான் தினமும் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போதைக்கு அந்த செயலை செய்யாமையும் இருக்கலாம் செஞ்சுக்கிட்டும் இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அவர் அந்த செயலில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் படித்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ சப்ஜெக்டோட உடல் அதில் தான் இருக்குது, அப்போ அந்த செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு படித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும்போது பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேப்பர் எடுத்து வச்சு பக்கங்களை திருப்பிட்டு இருக்கும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகத்தான் செய்யும். அப்படி சொல்லும்போது தான் அவர் படித்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ சப்ஜெக்ட் இருந்து ஒரு செயலை செஞ்சால் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு போக போக இந்த கான்செப்ட் புரியும். சப்ஜெக்ட் இருந்து ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். நீங்கள் உக்காந்து பாடத்தை கவனிக்கிறீங்க, இல்லை வீடியோவில் பாடத்தை பார்க்குறீங்க, அப்போ அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் உடலை வச்சு ப்ரெசன்ட் பண்ணி அந்த செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ட்ரெயின் வருது அப்படிங்கிறது வேறு, ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெயினோட இப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ அந்த ட்ரெயின் போகுது அப்படிங்கும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். ஏன்னா ட்ரெயினோட அந்த உடல் வந்து ட்ரெயின் வந்து செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா அந்த ட்ரெயினோட உடல் அந்த செயலில் இருக்குல்ல, அப்போ அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆக தான் செய்யும். அந்த தன்மையில் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெயினோட உடல் அந்த ட்ரெயினை காட்டுறோம், ட்ரெயின் போயிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ட்ரெயின் அந்த தன்னோட உடலை வச்சு அந்த செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகத்தான் செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மிக முக்கியமான கான்செப்ட், போக போக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே,
இப்போ உடலை வச்சு செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராகிரஸ் ஆகிற தன்மையில் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த ப்ராகிரஸ் ஆகிற தன்மை என்ன அப்படின்னா வாட்சிங். அதாவது நமக்கு என்ன தேவை, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் தானே நம்ம சொல்ல போகிறோம், ஐ வாஸ், நான் இருந்தேன், எப்படி இருந்தேன், வாட்சிங், பார்த்து கொண்டு இருந்தேன், டிவி, ஐ ஆம் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த வாட்சிங் அப்படிங்கிறதுல ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஆக்ஷனும் ப்ராகிரசிவ் தன்மையில் இருக்குது, அதில் டைம் கிடையாது. அதனால நம்ம அதை வந்து மூணு காலத்துக்கு மூணு, அதாவது மூணு ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, அப்புறம் மாடல் வெர்பு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போவுமே நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக பேசும்போது, ஒவ்வொரு வார்த்தையாக பேசும்போது ஐ போடும்போது சப்ஜெக்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். வாஸ் போடும்போது அடுத்து ஐ வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், நான் இருந்தேன். ஏன்னா ஆங்கிலத்தோட வேடாளர் இப்படி இப்படி தான் இருக்கும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் என்னால் வாஸ் போட முடியுதுன்னா, சப்ஜெக்ட்னா செயலை செய்யும், சப்ஜெக்ட்னா செயலை செய்யும். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டுக்கும் செயலால் தொடர்புடையது. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும், சப்ஜெக்ட்டுக்கும் செயல்கிட்ட தொடர்பு இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கிட்டையும் செயல்கிட்ட தொடர்பு இருக்குது. ஓகே, அப்போ ஏன் ஐ ஐக்கடுத்து நம்மளால் வாஸ் போட முடியுது இப்படி இப்படி போகும்போது அப்படின்னா, சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அது அது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து ஆங்கிலத்தோட வேடாளர் இப்படி இருக்கிறதுனால நம்ம அதனாலையும் வாசை இங்கே போடுறோம். ஓகே, ஐ வாஸ், நான் இருந்தேன், எப்படி இருந்தேன், ஐ வாஸ் வாட்சிங், பார்த்து கொண்டிருந்தேன், வாட்சிங் என்ன, வாட்சிங் டிவி. ஓகே, வெர்பு, வெர்பு கூட ஆப்ஜெக்ட் தொடர்புடையது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஐ வாஸ் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரி நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறத விட்டுருங்க. ஆங்கிலத்தில் பேசும்போது, ஆங்கிலத்தில் பேசும்போது நம்ம நம்ம பிரெயினை இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும், அதுக்கடுத்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள, அவங்க தான் சப்ஜெக்ட், அவங்க அவங்க அந்த வார்த்தையை போடணும். மிருகம்னா மிருகம், இடம்னா இடம், இல்லை யாரோ ஒருத்தங்கன்னா அவங்க பேரை போட போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு வாட்சிங் இருக்குது, வாசும் இருக்குது, ரெண்டு வெர்பும் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தோட வேடாளர் இப்படி இப்படி இப்படின்னு இருக்கிறதுனால அதை நம்ம பிரெயினுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம காலங்காட்டக்கூடிய ஒரு வெர்பை வந்து போட்டாச்சு. அதே நேரத்தில் அது என்ன சொல்லுதுன்னா, ஐ வாஸ், நான் இருந்தேன், எப்படி இருந்தீங்க, வாட்சிங் பார்த்து கொண்டு, என்ன டிவி பார்த்து கொண்டு. அப்போ ஆங்கிலத்தோட சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு செயல் அந்த டைமில் முன்னேறிட்டு இருந்தது, அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் உங்களுக்கு யூசஸ் நிறையா இருக்குது சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம டென்சஸை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் மற்ற விஷயங்கள் நமக்கு, மற்ற சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் வாய்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எல்லாம் ஈஸியாக வரும். இல்லைன்னா வரவே வராது. சும்மா நமக்கு ரூல்ஸ் மட்டும் குருட்டு மனப்படமாக தெரியும், நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆங்கிலத்தோட கான்செப்ட் என்ன, ஒரு செயல் ப்ராகிரஸ் ஆகணும்னா அந்த செயலில் உடல் இருக்கணும். அதே நேரத்தில் செயலை வந்து சப்ஜெக்டு தான் செய்யுது, ஆனால் சப்ஜெக்டோட உடல் இருக்குது, சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டி அப்படி அந்த செயலை சப்ஜெக்ட் செய்யும்போது அந்த செயல் ப்ராகிரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ என்னோட உடல் இருந்து இந்த செயலை செய்யும்போது செயல் ப்ராகிரஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான், இது ஒரு சிம்பிள் கான்செப்ட், புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ வாஸ் வாட்சிங் டிவி. ஓகே, அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஸ்பீடாக பேசும்போது வாசுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படி இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, எல்லா வார்த்தைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லா வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஸ்பீடாக பேசும்போது அந்த வாசுக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தெரியணும், முக்கியத்துவம் இல்லாத மாதிரி போயிடும். ஆனால் நம்ம பேசும்போது எல்லா வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் பேசணும். நமக்கு இந்த வேடாடர் வந்து ஈஸியாக நம்ம பிரெயின்குள்ளே செட் ஆயிடுச்சு, இந்த வேடாடரை நம்ம வந்து அழகாக வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு இதோட அடிப்படை தெரியணும், எப்படி எப்படி இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி.
தெரிஞ்சதுக்கப்புறம் அது அந்த வேலை ஆர்டர் படி நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு எடுக்கும்போது நமக்கு நல்லா ஸ்பீடு கிடைக்கும்போது நமக்கு அசால்ட்டாக நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு அந்த நேச்சுரல் ஸ்பீடு வந்துடும். ப்ரொனன்சியேஷன் வந்து அது வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் உட்காந்து எப்படி, ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொரு வாய்க்குள்ளே வந்து சிலர் நாக்கில் உச்சரிக்கணும், சிலர் வந்து அல்வியோர் அப்படி இப்படி நிறையா இருக்குது, அதுலாம் உச்சரிக்க வேண்டிய சொல்லணும், டங்கில் உச்சரிக்கணும், சிலர் வந்து லிப்பில் உச்சரிக்கணும்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தால் வந்துடும். இப்போ ஆனால் இந்த ஸ்பீடு எதில் வரும் அப்படின்னா, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு ஸ்டைலிஷாக ஒரு ஸ்பீடு எதில் வரும்னா, ஆங்கிலத்தோட வேட ஆடுறா நம்ம ஈஸியாக மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த நேட்டிவ் ஸ்பீக்கரோட ஸ்பீடு வந்துடும். ஸ்பீடுங்கிறத விட அந்த ஸ்டைலிஷான ஸ்பீச் வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கேன். அதாவது அந்த டைமில் ஒரு செயல் முன்னேறி கொண்டிருந்தது, அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அப்படின்னா, ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ஏன் இதை இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நமக்கு டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கிளாஸ்லேயோ 5 கிளாஸ்லேயோ முடிய போகுது. அதுக்குள்ளே இந்த விஷயங்களை பற்றி நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டென்சஸில் எந்த டவுட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது. ஓகே, மீதி இருக்கிற அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். டென்சஸை கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். டென்சஸை நீங்கள் உங்களுக்கு சூப்பராக ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கடுத்து நமக்கு பெரிய விஷயமாக தெரிய போகிறது எது அப்படின்னா ப்ரிபோசிஷன்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தலைவலியே 2 தான், ஒன்று டென்ஸு, அந்த டென்சஸுக்கு எப்படி அந்த எந்த அஸ்பெக்டுக்கு எந்த டென்ஸில் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த சூழ்நிலைக்கு எந்த டென்ஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் ப்ரிபோசிஷனில் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பெருசாக எதுவுமே கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக மற்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பட்டுன்னு ஒரு சென்டென்ஸை வந்து சரி இந்த சூழ்நிலைக்கு இந்த 12 டென்சஸில் இந்த அஸ்பெக்ட் தான் எடுத்து செலக்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரெயின் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தெல்ல தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக்கிங் த அஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ ஒரு செயல் இறந்த காலத்தில் முன்னேறிட்டு இருந்துச்சு, அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு நிறையா கிளாஸஸில் எடுத்திருக்கேன், இருந்தாலும் அதுக்கடுத்து இன்னும் சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஃபர்தராக இந்த யூசஸில் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூசஸ். இந்த யூசஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன. ஏன்னா நான் வந்து எப்போவுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அதை மட்டுமே எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாமே எல்லா டென்சஸும் ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அதனால தான் எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸ்லேயும் இதே டென்சஸ் தான் இருக்குது, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் இதே டென்சஸ் தான் இருக்குது. அதனால எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆனது. அதனால நான் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வெறும் பாஸ்ட் கண்டினியூஸ் எடுக்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எதுவுமே வந்து தனித்தனி கிடையாது, எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தினா தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஒரே பிரெயினுக்கு தான் போக போகுது, நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் பேச போகிறோம், தனித்தனியாக வச்சுருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இப்போ யூசஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 ஆக்ஷன் இருக்கு பாருங்கள், ஐ வாஸ் வாட்சிங், இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஐ வாஸ் வாட்சிங் டிவியில். இந்த வாஸும் வாட்சிங்கும் சைமுல்டேனியஸ் ஆக்ஷன். ஓகே, சைமுல்டேனியஸ்னா என்ன, ரெண்டுமே அட் அ டைமில் நடைபெறுற ஒரே நேரத்தில். அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் பார்ப்போம், ஒன்று முடிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து ஐ ஹாவ் ஸ்டடிடுனா அந்த படித்தேங்கிறத இப்போ வச்சுருக்கேன், படித்தேங்கிறது முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அதைத்தான் இப்போ வச்சுருக்கேன். அது வந்து சீக்வன்சியலாக ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர்றது, இது சைமுல்டேனியஸ் 2 ஆக்ஷனும் ஒரே நேரத்தில். ஐ வாஸ் வாட்சிங் டிவியில், என்னுடைய உடல் இருக்கிற வேலையும் அந்த நேரத்தில் தான் செய்கிறேன்,
பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல், பார்த்து கொண்டிருந்தேங்கிற செயலையும் அந்த டைம்ல தான் செய்யறேன். அப்ப ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிறனால நமக்கு இந்த உடல்ல இந்த செயல்ல ஆக்சன் இல்லை. ஏன்னா இருக்கிறேங்கிறது ஜஸ்ட் உடல் இருக்கிறத பத்தி தான் பேசுறோம். ஆனா வாட்சிங்ல நம்ம பார்க்கறோம் அப்படிங்கிற அந்த செயலை செய்யறோம். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம் அப்படின்னா நான் அவங்ககிட்ட பேசி கொண்டிருந்தேன்னு சொல்லி சொல்லும்போது அப்ப பே இருக்கிறேங்கிற அந்த பாடி ஆக்ஷன்ல எந்த பெருசா தெரிய போறதில்லை. ஆனா ஸ்பீக்கிங்ல நம்ம பேசுறதுனால இந்த ஆக்ஷன் மட்டும் எதோ பெருசா தெரியும், இந்த ஆக்ஷன் நமக்கு வந்து தெரியாது. ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிறதுனால ஓகே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் சொல்லும்போது கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கிறது என்ன பெருசாக தெரியும் பிளேயிங்கு, ஆனால் வாஸ் ஏன் தெரியாது அப்படின்னா ஏன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அந்த உடலை வச்சு தான் நம்ம விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு விளையாடுறது என்ன பெருசாக தெரியும், இந்த வாஸுங்கிற ஆக்ஷன் பெருசாக தெரியாது ஓகே. ஏன்னா வாஸ்னா அந்த ஏன்னா இந்த இருக்கிறேங்கிற ஆக்ஷன் வந்து என்ன ஜஸ்ட் உடல் இருக்கிறது தான், இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு பாடி மூமெண்ட்டும் இல்லைங்கிறனால அந்த ஆக்ஷன் பெருசாக தெரியாது. ஆனால் ரெண்டு ஆக்ஷனும் அட் அ டைமில் நடைபெறதுனால நமக்கு இந்த ஆக்ஷன் மேலதான் ஃபோக்கஸ் இருக்கும். இது அதனால தான் மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே. ஆனால் நீங்கள் நல்லா ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னா இது மெயின் வெர்பு இது ஆக்ஸிலரி வெர்பு அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுவாங்க, அதே மாதிரி இங்கிலாந்தில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க. அவங்ககிட்ட போய் ஆக்ஸிலரி வெர்பு மெயின் வெர்புதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கவங்களே போய் கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் அவங்க ஏன் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அது வந்து ஒரு கிராமட்டிக்கல் டேம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. லாங்குவேஜ் பேச கிராமட்டிக்கல் டேம்லாம் தேவை கிடையாது. இதோட ஃபங்க்ஷன் என்ன, வாஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், வாட்சிங்கோட ஃபங்க்ஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். வாஸுங்கிறது இருந்தேங்கிறத சொல்லும் ஓகே, வாட்சிங்கிறது செயல் முன்னேறிட்டு இருக்கிறத சொல்லும், இதில் டைம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அது ரெண்டுமே அட் அ டைமில் கம்பைன் ஆகும். ஏன்னா உடல் இருந்து ஒரு செயலை செய்து ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த அஸ்பெக்டில், செயலோட ப்ராக்ரஸிவ் அஸ்பெக்டில், செயலுக்கு நிறைய அஸ்பெக்ட் இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் செயல் முடிஞ்சு போன தன்மை, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸில் செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்க தன்மை. அப்போ அந்த செயலை செய்யணும்னா ப்ராக்ரஸிவ் தன்மையை காட்டணும் அப்படின்னா செயலோட ப்ராக்ரஸிவ் தன்மையை காட்டணும், சப்ஜெக்டோட உடல் அங்கே நிலைப்படுத்தணும், சப்ஜெக்டோட உடல் இருந்து அந்த செயலை செஞ்சால் தான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும். அதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஓகே. இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதில் கண்டினியூஸ் அந்த வெர்பு இது, அதை பற்றிலாம் அவங்களுக்குலாம் கவலையெல்லாம் கிடையாது. லாங்குவேஜோட கான்செப்ட் அவங்களுக்கு தெளிவாக தெரியும், அதனால அவங்க தாராளமாக பேசுவாங்க. கிராமட்டிக்கல் டைம் வந்து லிங்க்விஸ்டிக்ஸ்க்கு வேணால் தேவைப்படும், அதை பற்றி ஒரு எழுதுறதுக்கோ ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஏதோ பண்ணுறதுக்கோ. ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையானா நம்ம டாபிக் ஏன் போடுறோம்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர, மற்றபடி இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் கண்டினியூஸ் அஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட தன்மை என்ன, ஐஎன்ஜி வெர்போட தன்மை என்ன, செயல் ப்ராக்ரஸிவ் நோ டைம் அவ்வளோதான். இதோட தன்மை என்ன, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது சாரி பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு அவ்வளோதான். இதை ஏன் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம், இது பாஸ்ட்டு அதுக்கடுத்து இருக்கிற ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸிவ் ஆகிற தன்மையில் இருக்குது, அதனால இது பாஸ்ட் கண்டினியூஸ் அவ்வளோதான் ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம யூசஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப தெல்ல தெளிவாக ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ இதாக எடுக்கிறேன் அப்படின்னா டென்சஸ் முடிய போகுது, டென்சஸ் மேக்ஸிமம் இன்னொரு நாலு கிளாஸ் தான், அதுக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டென்சஸ் பற்றி சொல்லணும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு சொல்லணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்து வர்ற கிளாஸஸ்கெல்லாம் ஈஸியாக புரியும் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு யூசஸ் யூஸ் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக டென்ஷனாகவே என்னென்னா டைம் தான், ஒரு செயல் டென்ஷனாக என்ன செயல் இருக்குது ஆக்ஷன் இருக்குது, ஆனால் அந்த செயல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். செயல்னாவே ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் நடக்கும், அப்படி நடக்கிற அந்த செயலுக்கு நிறையா காலங்கள் இருக்குது, பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன சாரி அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வெறும் வெர்பில் மட்டும் நம்ம டைம் காட்டுறது கிடையாது, அதுக்கடுத்து டைம் ரெஃபரன்ஸ் வேர்டும் நம்ம போடுறோம். ஹீ கேம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லும்போது
அவரு நேத்து வந்தார். ஹி கேம்லே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிறோம் அது பாஸ்ட் டென்ஸ்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் எஸ்டர்டே ஏன் போடுறோம், இன்னும் தெல்ல தெளிவாக அந்த செயலை எப்போ செஞ்சார் அந்த பாஸ்டில் அப்படின்னு சொல்கிறதுக்காக போடுறோம். அது டைம் எக்ஸ்பிரஷன் வேர்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸாக என்ன பார்க்க போகிறோம்னா வித்தவுட்டு டைம் எக்ஸ்பிரஷன். வித்தவுட்டு டைம் எக்ஸ்பிரஷனில் நம்ம ஃபஸ்ட்டு இது பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு யூசேஜ் பார்க்க போகிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் வாட்சிங் டிவிங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட்டு, இது ப்ராக்ரஸிவார தன்மையில் இருக்கிறதுனால பாஸ்ட்டு ப்ராக்ரஸிவ் டென்ஸ்னு சொல்லலாம், பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லலாம், பாஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்னு இதுக்கு ஒன்று இருக்குது. ஏன் இதை பாஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறாங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதனால இதை சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுக்கு பாஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸுங்கிற ஒரு பேர் இருக்குது. ஓகே, இப்போ ஹி வாஸ் வாட்சிங் டிவியில் நம்ம எஸ்டர்டே அப்படிங்கிற எந்த ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் வேர்டும் போடாமையே நம்ம இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த வாஸ்ங்கிறது சப்ஜெக்ட் இறந்த காலத்தில் இருந்துச்சுங்கிறத சொல்லிருச்சு. அப்படி இருந்தது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, என்னவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது வாட்சிங் ப்ராக்ரஸ், ஒரு செயல் ப்ராக்ரஸ் ஆகிற செயல், அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த செயலில் இருந்தேன். ஓகே, செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இல்லை அந்த செயலில் இருந்தேன். அது என் வாட்சிங், என்ன வாட்சிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க, டிவி. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொன்னோம்னா இந்த வெர்புகளை வச்சு தான் சொன்னோம். ஸோ நம்ம டைம் எக்ஸ்பிரஷன் வேர்டு போடாமையே நம்மளால் ஒரு வாக்கியத்தை பேச முடியும். ஓகே, அந்த டென்ஸை பேச முடியும். ஓகே, இப்போ ஐ ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐ ரைட்டுன்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போவே இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு போட்டு தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ஐ ரைட் எவ்ரிடே, நான் தினமும் எழுதுகிறேன், டைம் எக்ஸ்பிரஷன் வேர்டு போட்டு தான் இதை பேசணுங்கிறது கிடையாது. அப்போ வித்தவுட்டு டைம் எக்ஸ்பிரஷன்லேயும் இதை நம்ம பேச முடியும். இது ஃபஸ்ட்டு யூசேஜ். ஏன் இது பார்க்க வந்து ரொம்ப கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்கும், என்ன அது இதெல்லாம் ஒரு இதான்னு, ஆனால் இவ்வளவு தெல்ல தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆங்கிலத்தை ஸ்பீடாக பேச முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சாதான் ஆங்கிலத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஆங்கிலம் வந்து நம்ம மொழி கிடையாது, நம்ம பிரெயின் அதை அனலைஸ் பண்ணி வைக்கலாம், நம்ம பிரெயின் எதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கு, தமிழ் லாங்குவேஜை. அப்போ ஆங்கிலங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜாக அது ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கு, அது எப்படி அனலைஸ் பண்ணி வச்சுருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம கஷ்டப்படுவோம். ஓகே, அதனால தான் லாங்குவேஜுக்கு டீச் பண்ணுறதுக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. நம்ம பிரெயின் தமிழ் அனலைஸ் பண்ணி வச்சுருக்குது, ஆனால் நமக்கே அது எப்படி அனலைஸ் பண்ணி வச்சுருக்குலாம் தெரியாது, ஏன்னா நம்ம லாங்குவேஜை கற்றுக்கலாம். யாருமே வந்து குழந்தையாக இருக்கும்போது இப்போ வந்து உனக்கு நான் வந்து இறந்த காலத்தில் ரெண்டு வாக்கியம் சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா, அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து சொல்லிக் கொடுக்கல, யார் எனக்கும் அப்படி தான், யாருக்கும் அப்படிலாம் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிக்குது, அவ்வளோதான். நம்ம லாங்குவேஜை கற்றுக்கலாம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிக்கிச்சு. ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறப்ப நம்ம தான் அந்த பிரெயினுக்கு அனலைஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இதுக்கு டைம் ரெஃபரன்ஸ் வேல்யூ, அதாவது டைம் எக்ஸ்பிரஷன் வேல்யூ இல்லாமையே பேச முடியும். ஓகே, இப்போ அடுத்து ரெண்டாவது யூசேஜ், அப்படி டைம் எக்ஸ்பிரஷன் வேர்டு இல்லாமல் பேசும்போதும் அந்த வெர்புகள் வந்து இது வந்து ஒரு பாஸ்ட்டில் நடந்த செயல் அப்படின்னு சொல்லி தெளிவாக காட்டிடும். ஓகே, அதுக்கடுத்து வித் எக்ஸாக்ட் டைம் எக்ஸ்பிரஷன், எக்ஸாக்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக அட் 10 AM, இது ரொம்ப எக்ஸாக்டான டைம். ஓகே, பத்து மணிக்கு ஐ வாஸ் வாட்சிங் டிவி, இது வந்து செகண்ட் யூசேஜ். அட் 10 AM ஐ வாஸ் வாட்சிங் டிவி,
ஓகே. 10 மணிக்கு நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஸோ இப்படியே நம்ம பேச முடியும், ஐ வாஸ் வாட்சிங் டிவின்னு பேச முடியும். அது கூட இந்த எக்ஸாக்டான டைம் எக்ஸ்பிரஷன் போட்டும் நம்ம பேச முடியும், ஐ வாஸ் வாட்சிங் டிவி அட் 10 AM. ஸோ 10 மணிக்கு டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஹி வாஸ், ஓகே, ஹி வாஸ் ஈட்டிங் ஃபுட் அட், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க 10:25 அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டான டைம் எக்ஸ்பிரஷன் போட்டும் இது கூட நம்ம பேச முடியும். இந்த அளவுக்கு நமக்கு தெள்ள தெளிவாக தெரியணும். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2 யூசேஜ். ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இருக்கும், இது கூட டைம் போடணுமா டைம் போடாமையே பேசலாமா, நமக்கு அந்தளவுக்கு டீப்பாக தெரியணும், எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது டென்ஸில். இந்த அளவுக்கு நமக்கு டீப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஆங்கிலத்தை அசால்ட்டாக பேச முடியும். யாருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும், யார் என்ன சொன்னாலும் நம்மளை வந்து யாராவது இல்லை இது தப்புன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை இது எனக்கு சரின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இப்போ ஜிடிஎம் மெத்தடில் யாருக்கிட்டையாவது நீங்கள் போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசி இல்லை இது தப்புன்னு சொல்லி சொன்னால் அவங்க 2 தடவை இல்லை சரிதான்பாங்க, 3 தடவை ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் பேசுறது கரெக்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, இப்போ 3வதா பார்த்தீங்கன்னா 3வது யூசேஜ் என்ன அப்படின்னா, வித் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதாவது இந்த யூசேஜில் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐ வாஸ் வாட்சிங் டிவி லாஸ்ட் நைட். அதாவது இதே ஐ வாஸ் வாட்சிங் டிவி அட்டு 10 AM போடும்போது, 10 AMோ இல்லை 10 PMோ போடும்போது இது ஒரு எக்ஸாக்டான டைம், நான் 10 மணிக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன் எக்ஸாக்டான டைம் இதை போட முடிஞ்சுன்னா இந்த தன்மை என்ன அப்படின்னா, அதாவது ஐ வாஸ் வாட்சி அப்படிங்கிறோட தன்மை என்ன, செயல் அந்த டைமில் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறத பேசுகிறது தான். சப்ஜெக்ட் இருக்குது, அந்த செயலை முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கு அந்த டைமில் சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நான் போன கிளாஸில் பார்த்தேன் பாருங்கள், ஹாவ் பீன் வாட்சிங் போட்டிருந்தோம்னா, அதாவது ஹாவ் பீன் ஒர்க்கிங், ஹாவ் பீன் ஒர்க்கிங்னு சொல்லி போடும்போது ரொம்ப நேரமாக அந்த செயலை செஞ்சிகிட்டு இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக, ரொம்ப முக்கியம் கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது இது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ், அதனால தான் இது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது சிம்பிள் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சிம்பிள்லாம் போட மாட்டோம், ஜஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ்னு சொல்லி போடுவோம். இப்போ இந்த வாட்சிங் அப்படிங்கிறது வாஸ் வாட்சிங்கில் செயல் இருக்குது அந்த டைமில் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான், இதுக்கு முன்னாடி ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு பின்னாடி நடக்கும் அதை பற்றிலாம் அது சொல்லலை, அந்த டைமில் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான், அது மட்டும்தான் இதில் இருக்குது. இந்த ஹேவ் பீனில் தான் முன்னாடி ரொம்ப நேரமாக அந்த தன்மையெலாம் இழுத்து கொண்டு வந்து ரொம்ப நேரம் நீண்ட தூர செயல் மாதிரி இது காட்டுது. ஆனால் இது ஜஸ்ட் அந்த டைமில் நடந்துகிட்டு இருக்கு. ஐ ஆம் வாட்சிங் டிவி, ஐ வாஸ் வாட்சிங் டிவிலாம் ஜஸ்ட் அந்த நேரத்தில் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுது அவ்வளோதான். இப்போ அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ அட்டு 10 AMில் இது ஈஸியாக மேட்ச் ஆகிடும், ஏன்னா அந்த டைமில் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது கூட இது எப்படி மேட்ச் ஆகும், ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு அந்த டைமில் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுது. ஆனால் லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது கொஞ்சம் நீண்ட காலம் மாதிரி தெரியும். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸ்னு ஏன் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸ்னு ஏன் போட முடிஞ்சிச்சு, ஏன்னா இங்கேயே நம்ம நிறையா நீண்ட நேர செயல் நீண்ட கால செயல் மாதிரி காட்டுறோம், அதனால இங்கே வந்து நம்ம என்ன போட முடிஞ்சிச்சு ஃபார் 10 இயர்ஸ்னு நீண்ட காலம் போட முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே ஜஸ்ட்டு அந்த டைமில் நடைபெற்ற மாதிரி தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் பார்க்குறேன், மை மதர் இஸ் குக்கிங் அவ்வளோதான்.
ஜஸ்ட் அந்த டைம் அந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த செயலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் பார்த்த அந்த டைமில் அவங்க அந்த செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் இஸ் குக்கிங் வாஸ் குக்கிங் இதெல்லாம். ஏன்னா அந்த டைமில் அது நடைபெறுது அவ்வளோதான் நமக்கு தெரியும். இப்போ இது லாஸ்ட் நைட்டுங்கிறது கொஞ்சம் பெரிய காலம் மாதிரி தெரியும். இது எப்படி இது கூட மேட்ச் ஆச்சு அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு வரும். இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் நடைபெற இந்த, அதாவது ஐ வாஸ் வாட்சிங் டிவி அந்த நைட்டு ஃபுல்லாக நடைபெற மாதிரிலாம் நீங்கள் சொல்ல, ஐ வாஸ் வாட்சிங் டிவி ஹோல் நைட் ஹோல் நைட், அதாவது அந்த ஃபுல் நைட்டும் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லலை. ஜஸ்ட்டு ஒரு அந்த டைமில் இது நைட்டுங்கிறது ரொம்ப பெரிய டூரேஷன், ஆனால் நீங்கள் சொல்கிறது ஜஸ்ட்டு நான் நைட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமை மட்டும்தான் சொல்கிறீங்க, இந்த நைட்டு ஃபுல்லாலாம் நீங்கள் சொல்லலை. ஓகே, நைட்டு ஃபுல்லாலாம் சொல்லலை. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் நான் நைட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான், அந்த நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்தேன்லாம் நீங்கள் சொல்லலை. ஏன் அப்படின்னா இது அவ்வளோதான் காட்டும், இந்த ஐ வாஸ் வாட்சிங்கிறது அவ்வளோதான் காட்டும். அந்த ஹேவ் பீன் வாட்சிங், ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி லாஸ்ட் நைட், அந்த அங்கேயே நீங்கள் லாங் டூரேஷன் மாதிரி போட்டிங்கன்னா தான் அதுதான் அந்த ஃபுல் நைட்டு அந்த செயலை செஞ்சேன்னு சொல்லும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸில் நம்மளால் ஏன் வந்து ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸில் இதை ஏன் தப்புன்னு அவங்க சொன்னாங்கன்னா, நம்ம 10 வருஷம் ஃபுல்ஸாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல அந்த டைமில் நடைபெற மாதிரி நம்ம காட்டுறோம், அதனால தான் தப்புன்னு சொன்னோம். ஆனால் இங்கே நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்தேன்லாம் நம்ம சொல்லலை. அந்த நைட்டில் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை சொல்கிறேன், நான் நைட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். நீ நைட்டு நான் நேற்று நைட் வந்தேன் நீ எங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி, ஐ வாஸ் வாட்சிங் டிவி லாஸ்ட் நைட், நேற்று நைட் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். அப்போ இது வந்து ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமை சொல்கிறோம். அந்த நைட்டில் அந்த டைம் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த நைட்டு ஃபுல்லாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுலாம் இந்த சென்டென்ஸில் கிடையாது. ஓகே, அதுக்கு தனி சென்டென்ஸ் இருக்குது அடுத்து வரப்போகுது, ஆனால் நைட்டு ஃபுல்லாக அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேங்கிறது இந்த இதில் கிடையாது. ஓகே, ஐ வாஸ் இப்போ நம்ம தெளிவாக சொன்னோம்னா, I was eating in the morning அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐ வாஸ் ஈட்டிங் டுடே மார்னிங், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சக்கூடாதுன்னா, இன்னைக்கு காலைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸில் நம்ம காலை அந்த 10 வருஷமாகவும் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம சொல்ல வர்றோம், ஆனால் இது வந்து அந்த 10 வருஷத்தையும் முழுசாக குறிக்கலை, அதனால தான் இதை நம்ம தப்புன்னு சொன்னோம். ஆனால் இங்கே இதை ஏன் நம்ம வந்து டுடே மார்னிங்கிறது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கலாம், ஆனால் இங்கே ஏன் இதை நம்ம சரின்னு சொல்கிறோம்னா, நான் ஈட்டிங்கிறது ஒரு கொஞ்ச நேரம் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான், அப்போ இந்த டைம் ஃபுல்லாக நான் செய்யலை, ஆனால் காலையில் அந்த செயலை செஞ்சேன், அந்த டயத்துக்குள்ளே ஏதோ ஒரு டயத்தில் நான் செஞ்சேன் அவ்வளோதான். ஸோ அப்போ இது ஃபுல்லாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதோட சென்டென்ஸோட தன்மை வேறு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அடுத்து, இப்போ அதாவது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் போடும்போது நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னா, அப்போ அந்த டைம் ஃபுல்லாக இவர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சாதான் நமக்கு டென்சஸை பற்றி தெளிவு ஏற்படும். ஏன்னா டென்சஸ்னாவே காலம், எந்த ஒரு செயலும் ஒரு காலத்தில் நடைபெறுது. அப்போ ஒரு செயல் நடைபெறும்போது நம்ம டென்ஸ்னால் அஸ்பெக்ட் தான் டென்ஸு, அப்போ அந்த அஸ்பெக்டை செலக்ட் பண்ணும்போது எந்த அஸ்பெக்டை நம்ம செலக்ட் பண்ணுறது, அப்போ அது கொஞ்ச நேரம் நடந்த செயல், இப்போ ரொம்ப டூரேஷனாக நடந்த செயல்னால் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்டை செலக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஜஸ்ட்டு நான் அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த செயலை செஞ்சேன், மார்னிங்கில் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபுல் மார்னிங்கையும் அந்த செயலை செஞ்சேன் அப்படிங்கிற டென்ஸ் அப்படிங்கிற அஸ்பெக்டை நான் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது.
அப்போ நான் அதில் அந்த செயலை நான் அந்த டைமில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். அப்போ டுடே மார்னிங்னு எப்படி நம்மளால் போட முடியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக அஸ்பெக்ட்லாம் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஏன் உங்களுக்கு டென்சஸை பற்றி இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு டென்சஸ் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த அஸ்பெக்டை நம்ம வந்து பக்காவாக உடனே இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த சூழ்நிலைக்கு இந்த அஸ்பெக்டை தான் நம்ம செலக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி இங்கே அந்த வெர்பு வேர்ட்ஸில் என்ன வருது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் என்ன போடணும், அப்போ அந்த டைமில் நிறையா டைம் போடும்போது இங்கே நம்ம கம்மியான டைமை காமிச்சோம்னா, கம்மியான ஒரு டூரேஷன் இல்லாத ஒரு செயலை காமிச்சோம்னா அதுக்கு என்ன மீனிங் வரும். அப்போ நம்ம 10 வருஷமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லாங்காக காட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த டைம்லேயே நான் சும்மா ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த செயலை செய்கிறேன், அது ரொம்ப பெரிய டைம், ஆனால் நான் அதில் கொஞ்சம் நேரம் தான் அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெளிவு ஏற்படணும். ஓகே, ஐ வாஸ் ஈட்டிங் டுடே மார்னிங் சொல்லும்போது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், மார்னிங் முழுக்க நான் சாப்பிடலை, ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன், ஆனால் அது பெரிய டைம், ஆனால் இது நடந்த செயல் கொஞ்சம் நேரம் சின்ன செயல் தான். அப்போ இந்த சென்டென்ஸ் ஓகே. ஆனால் நான் 10 வருஷமாக வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வெறும் கொஞ்ச நேரத்துக்கான செயலை போட்டு ஜஸ்ட்டு அந்த டைம் நடக்கிற செயலை போட்டு அந்த 10 வருஷத்தையும் எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது. ஓகே, இந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம ஆங்கிலத்தை அழகாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நம்ம வந்து குயிக்காக பேச முடியும், குயிக்காக எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ அதுக்கடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது ஹீ வாஸ், இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ கிளர்க் இன் 2020. புரியுதான்? ஓகே, என்ன எழுதி எழுதிடலாம். 2020 சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், வாஸ் ஒர்க்கிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த டைமில் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும், இந்த விருப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும். ஆனால் இங்கே நம்ம 2020ங்கிறது ஒரு பெரிய 12 மாதம் இருக்கிற காலம், அதை போடும்போது இது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இங்கே இவங்க 2020 முழுக்கவும் நாங்கள் வேலை செஞ்சேன்லாம் சொல்லலை, ஜஸ்ட் அந்த டைமில் நாங்கள் வேலை செஞ்சுருந்தேன், 2020 ஏதோ ஒரு நாளில் வேலை செஞ்சேன் அப்படின்னு தான் அர்த்தம் இது. ஓகே, ஆனால் பொதுவாக நம்ம பேசும்போது 2020 நாங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தேன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதை முழுசாக 2020 முழுசும் நம்ம அங்கே வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பொதுவாக கான்செப்ட் படி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னென்னா, அந்த டைமில் நான் வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டேன், 2020 ஒரு பர்டிகுலர் டைமில் நான் வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கிளர்க்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம். 2020 முழுக்க கிடையாது. ஓகே, இதோட அர்த்தம் 2020 முழுக்க கிடையாது, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்கினேன். ஹி வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ கிளர்க், அதாவது அவர் வந்து 2020 அங்கே வேலை செஞ்சு கொண்டிருந்தார். நீங்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க, 2020 அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம பொதுவாக நினச்சிக்கிறோம்னா 2020 முழுக்க அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார் நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம பேசுகிறது ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் டைம் தான், 2020 ஒரு பர்டிகுலர் டைம் தான். ஏன்னா அவங்க அந்த கேள்வி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த டைமில் நீ என்னையா பண்ணிகிட்டு இருந்தா 2020 அந்த டைமில் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த பதிலை நம்ம சொல்லியிருப்போம், 2020 முழுக்க நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதோட இது வந்து டோட்டலாக வேறு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இதில் நம்ம பர்டிகுலர் டைமாக பேசுகிறோமா இல்லை ஃபுல் டைமாக பேசுகிறோமா இதை வச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த வாஸ் ஒர்க்கிங்கிற அந்த சென்ட அந்த வந்து வெர்பு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2020 ஏதோ ஒரு டயத்தை தான் சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்து ஒன்று பார்ப்போம். சி வாஸ் ஒர்க்கிங் தேர் இன் அக்டோபர். அக்டோபர்னா என்ன? அக்டோபர்
அதாவது அக்டோபரில் அவள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாள்னு சொல்லி அர்த்தம். அக்டோபர் முழுக்க அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாள்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் பொதுவாக, அக்டோபர் முழுக்க அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம், நீங்கள் வந்து அக்டோபரில் போய் பார்க்குறீங்க, ஒரு 20ஆம் தேதி பார்க்குறீங்க, 21ஆம் தேதியே ரிசைன் பண்ணியிருக்கலாம், அதற்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம முழுக்க சொல்ல, அக்டோபர் முழுக்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம் நம்ம சொல்லலை, அக்டோபரில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அவ்வளோதான். அந்த டைமில் நம்ம பார்த்த அந்த டைமில் எல்லாம் கேட்ட அந்த டைமில் அக்டோபரில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அவ்வளோதான். ஆனால் இன்னொருத்தவங்க கூட இதை வந்து சொல்லலாம், இல்லை இல்லை அக்டோபரில் 20ஆம் தேதி வரைக்கும் வேலை செஞ்சாங்க, 22ஆம் தேதி ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம வந்து அக்டோபர் முழுக்க அங்கே வேலை செஞ்சாங்களாம் நம்ம சொல்ல கிடையாது. ஓகே, அதனால அக்டோபருங்கிறது ஒரு 31 நாள் இருக்கிற மாதமாக இருந்தாலும் நம்ம ஏன் இந்த வாஸ் ஒர்க்கிங்கிற அந்த டைமில் நடக்கிறத பற்றி, அதாவது வாஸ் ஒர்க்கிங்னா என்ன, ஜஸ்ட் அந்த டைமில் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அது பாஸ்டில் அவ்வளோதான். அதை ஏன் நம்மளால் போட முடிஞ்சுன்னா நம்மளால் அக்டோபர் முழுக்கன்னெலாம் நம்ம சொல்லலை, ஜஸ்ட்டு அந்த அக்டோபர்லாம் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம பார்க்குற டைம்லேயோ இல்லை அவங்க சொன்ன டைம்லேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு டென்ஸில் இருக்கிற டைம் பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் எதுக்கு எந்த அஸ்பெக்டை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். அவ்வளவு முக்கியமானது இந்த டைமை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா டென்ஸ்னாவே என்ன, டென்ஸ்னால் என்னென்னா வெர்போட சாரி ஆக்ஷனோட டைம் தான் டென்ஸ். அதுனா வெர்பு தான், ஆக்ஷன்னா என்ன வெர்பு தான், அந்த வெர்போட டைமை பற்றி பேசுகிறோம் அதுதான் டென்ஸ். ஓகே, அப்போ நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சாதான் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த அஸ்பெக்ட்டுக்கு சரி இந்த டைத்துக்கு என்ன அஸ்பெக்டு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்து 4வது யூசேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மொத்தம் இதில் 8 யூசேஜ் இருக்குது, ஒரு 6-7லாம் சாரி 7-8 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அதுக்காக நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு 2-3 இது பார்த்துட்டு அப்புறம் 7-8 போவோம். ஓகே, இப்போ 4வது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்டட், அதாவது அதாவது இன்ட்ரப்டட் ஆக்ஷன் அதை நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்டரப்டட்னா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த செயலுக்குள்ளே இன்னொரு செயல் நடக்கிறது, அதாவது இன்டரப்ட்னா இடைமறிக்கிறது, ஒரு தடங்கள் அதுதான். அப்போ அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே ஒரு செயல் நடக்கிறது, அதுதான் வந்து இன்டரப்டட். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு புரியும். வெயில் ஐ வாஸ் வாஷிங் த டிஷஸ், I was washing the dishes, அதாவது நான் பாத்திரம் கழுவிக்கொண்டு இருந்தபோது அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். The phone rang, மணி அடித்தது, அதாவது இந்த செயல் நடைபெற்று கொண்டிருந்த போது இந்த செயல் நடைபெற்றது, இந்த செயல் நடைபெற்ற பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அப்போதைக்கு இந்த செயல் நடைபெற்றது. ஸோ இது எப்படி நம்ம சொல்ல முடியுதுன்னா இந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த செயல் அந்த டக்குன்னு இந்த செயல் நடந்து முடியுது. நான் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த போது இந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும்போது இந்த செயல் நடக்குது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது வெயில் யூ வேர் ஸ்லீப்பிங் சி அரைவ்ட், அதாவது நீ தூங்கி கொண்டிருந்த போது அவள் வந்தாள்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கும்போது இந்த செயல் நடைபெற்றுச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஏன்னா இந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செயல் நடந்து முடியுது. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னா இந்த செயல் கொஞ்சம் பெரிய செயலாக இருக்கணும்,
இந்த செயல் சின்ன செயலாக இருக்கணும். ஏன்னா இந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த செயல் நடந்து முடிஞ்சிருது அப்படின்னா அப்போ இது பெரிய செயலாக இருக்கணும். அதுக்கு அந்த செயல் நடக்கும்போது இந்த செயல் முடிஞ்சிருது. ஸோ இது பெரிய செயலாக இருக்கணும். எந்த செயலை வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு செயல் நடைபெறுதோ, அப்போ எந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் போதுன்னு சொல்லும்போது அந்த செயல் ஒரு பெரிய செயலாக இருக்கணும். வெயில் ஐ வாஸ் வாஷிங் த டிஷஸ், பாத்திரம் கழுவிட்டு இருக்கேங்கிறது ஒரு பெரிய செயல், ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஒரு கால் மணி நேரம் ஆகும். அப்போ அந்த ஃபோனோட ரிங் அடித்து முடிச்சிருச்சு. அப்போ இது ஒரு சின்ன செயல். நீ தூங்கி கொண்டிருந்த பொழுது, அப்போ தூங்கி கொண்டிருந்தேன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பெரிய செயல் தான். ஒரு ஒன் ஹவர் தூங்கலாம், ரெண்டு ஹவர் தூங்கலாம். சி அறைய விடனா வர்றது ஜஸ்ட்டு. அவங்க ரொம்ப தூரம் வந்ததை பற்றி பேசலை, அவங்க ஜஸ்ட்டு படிக்கட்டேறி வர்றதை மட்டும் பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ஏற்கனவே ஒரு செயல் நடந்துகிட்ருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு செயல் நடக்குது, அதை பற்றி நம்ம பேச முடியும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஒரு யூசேஜ் தேவைப்படுது. உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க கன்ஜங்ஷன், அதெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனால் அங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, டென்ஸ் தான் வருது. எல்லா இடத்துலையும் டென்ஸ் இருக்கத்தான் செய்யும். டென்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் கிடையாது. ஏன்னா வெர்பு இல்லாமல் சென்டென்ஸ் கிடையாது, வெர்புனாவே ஏதோ ஒரு டென்ஸை செலக்ட் பண்ணுறான்னு சொல்லி அர்த்தம் தான். ஓகே, இப்போ அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்த யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரலல் ஆக்ஷன். இப்போ ஒரு செயல் நடைபெற்றது பேரலல் ஆக்ஷன். இப்போ ஒரு செயல் நடைபெற்றது, அதாவது வெயில் யூ ஆர் ஸ்லீப்பிங் சி அரைவ்டுன்னு சொல்லும்போது நீ தூங்கி கொண்டிருந்த போது அவள் வந்தாள். ஓகே, இதில் ஒரு செயல் கொஞ்சம் பெரிய செயல், இன்னொரு செயல் கொஞ்சம் சின்ன செயல். அப்போ சின்ன செயல் வந்து பெரிய செயல் நடைபெற்று இருக்கிறப்ப டக்குன்னு அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், வெயில் ஐ வாஸ் வாட்சிங் த சாரி வெயில் ஐ வாஸ் வாஷிங் த டிஷஸ் த ஃபோன் ரேங் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பெரிய செயல், ஒரு கால் மணி நேரம் ஆகலாம், ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலாம். ஃபோன் ரிங் அடிக்கிறது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ். அப்போ அங்கே ஒரு பெரிய ஆக்ஷன் ஒரு சின்ன ஆக்ஷன் இருந்துச்சு. இங்கே பேரலல் ஆக்ஷனில் ரெண்டுமே பெரிய பெரிய ஆக்ஷன் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஓகே, ஐ வாஸ் ஸ்டடிங், நான் படித்து கொண்டிருந்தேன். இதை நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் ஸ்டடிங், நான் படித்து கொண்டிருந்தேன். வெயில் மை பிரதர் was sorry oh correct was my brother was watching TV. அப்ப அங்க வந்து ஒரு செயல் நடைபெற்று கொண்டே இருக்கு, இன்னொரு செயல் அதுக்குள்ள டக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செயலுமே ஈக்குவல் டைம்ல நடக்குது. நான் படித்து கொண்டிருந்தேன், அதே நேரத்துல என்னோட சகோதரர் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போ ரெண்டு செயலோட டூரேஷனும் ஒன்று தான். இதில் இந்த செயல் நடைபெறுது, அதே நேரத்தில் இந்த செயலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நடைபெற்று இருக்கிறப்ப இது முடியலாம் கிடையாது. இந்த செயல் நடைபெற்று அதே நேரத்தில் இந்த செயலும் பேரலல் அப்படியே நடைபெற்று கொண்டிருக்குது. அதனால தான் இது வந்து பேரலல் ஆக்ஷன்ஸ். ஓகே, இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதே டைமில் அதே நேரத்தில் இந்த செயல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு, இது வந்து பேரலல். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண முடியும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஃப்யூச்சரும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு யூசேஜ் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு பேசுவோம், ஏன் இதை நம்ம வந்து யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் பார்த்துட்டு இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்கல அப்படின்னா இதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும். இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ இதை நம்ம வந்து ஒரு கிளாஸாக பார்க்கும்போது ஆமாம் இப்படியும் நம்மளால் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், இப்படியும் ஒரு யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நமக்கு தெளிவாக புரியும். ஆமாம் இப்படியும் ஒரு யூசேஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி.
ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ பேரலல் ஆக்ஷன்ஸ் அதையும் நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்த யூசேஜ் என்ன? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆறு. ஆறு வந்து என்னன்னா ஸ்டோரி பேக்ரவுண்ட். ஸ்டோரி பேக்ரவுண்ட் அப்படின்னா அது என்ன? அதாவது நம்ம யார்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது, அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அப்போ வந்து பறவைலாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அந்த பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸை ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோரிக்கு ஒரு பேக்ரவுண்டாக நம்ம செட் பண்ணுறோம், அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா. அப்போ அதுக்கும் நம்ம வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு கதை சொல்கிறதுக்காக அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணி இந்த சூழ்நிலை இது நடந்துச்சுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த சூழ்நிலையை நம்ம சொல்கிறதுக்காக இந்த ஸ்டோரி பேக்ரவுண்டுக்காக இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறோம், அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இட் வாஸ் ரெய்னிங். அந்த அதாவது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் ரெய்னிங், இட்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? டென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம். டென்ஸில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அப்போ வேணால் மற்ற டென்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஏன் போடுறான்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு அந்த அடுத்தடுத்த கிளாஸில் அந்த கிளாஸ் பற்றி வரும்போது போடுறேன். இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்தது. பேட்ஸ் வேர் சிங்கிங், பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஐ வாஸ் டிரைவிங் மை கார், நான் என்னோடய காரை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டிரைவிங் மை கார் அட் த டைம், அந்த நேரத்தில் அந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ அந்த மாதிரி டைம்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரெய்னிங்கிறது ஒரு சிம்பிளாக இருக்கிறது தான். அதே மாதிரி த பேட்ஸ் ஆர் சிங்கிங்கிறது இது சிம்பிளாக நமக்கு தெரியுமே, இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் தெரியும், இது ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பேக்ரவுண்டு தன்மையிலையும் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் அந்த மாதிரி இடங்களில் நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ இதுவும் ஒரு யூஸ் தான், ஏன்னா நமக்கு இப்படி ஒரு யூஸ் இருக்குது அங்கே இந்த மாதிரி பேசுகிறோம். இந்த பேட்ஸ் வேர் சிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும், இது வந்து என்ன அசால்ட்டாக பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிற பட்சத்தில், நமக்கு பிரெயினுக்கு சொல்கிற பட்சத்தில், ஆமல்ல இது ஒரு யூசேஜ் இருக்குல்ல, ஓ இப்படி இந்த விஷயங்களை பேச முடியும்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இதுவும் ஒரு யூசேஜ் தான். ஓகே, ஏன்னா தெல்ல தெளிவாக நமக்கு தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டென்சஸை புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸப்ஷனுக்கு போகிறோம். அதாவது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நமக்கு குழப்பம்லாம் இருக்காது, ஓகே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்கடுத்து வரப்போகிறது தான் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ்னால் விதிவிலக்கு, ஆனால் அந்த விதிவிலக்கும் ஆங்கிலத்தில் காரணம் இருக்கும். ஏன் அந்த வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் திடீர்னு வந்து விலகி போகுது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அதுக்கு முன்னாடி இந்த யூஸ் செவன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பார்க்கணும். அதாவது ஐ லிவ் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா தப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஏன் தப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பேன்? ஐ லிவ் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஐ லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் இது சரி, இது தப்பு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இது சிம்பிள் அஸ்பெக்டில் தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது இது சிம்பிள் பாஸ்டில் தானே இருக்குது, ஏன் இதை சொன்னால் தப்பு வருது?
ஏன் இதை சொல்லும்போது ரைட் வருது, ஏன் இதை சொன்னால் மட்டும் தப்பு வருது, ரெண்டுமே சிம்பிளாக தானே இருக்குது. அப்புறம் எப்படி நமக்கு ஒன்று தப்பு ஒன்று ரைட்டு வருது, அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இப்போ அந்த லிவ் வாழ்ந்துட்டுருக்கு, அப்போ இந்த இதை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஐ லிவ் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் இங்கு 10 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம தமிழில் அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி எடுத்துக்கூடாது. ஆங்கிலத்தில் இந்த லிவ்வோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீனாக குறிக்கக்கூடியது. ஏன்னா இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் என்ன, ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி அந்த மாதிரி அர்த்தம். நேற்றும் செஞ்சேன், இன்றைக்கும் அந்த செயலை செய்கிறேன், நாளைக்கும் செய்வேன். ஆனால் இந்த ஃபார் 10 இயர்ஸுங்களில் இதுவரைக்கும் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவரைக்கும் 10 வருஷம். அப்போ இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் போகக்கூடிய தன்மையில் இருக்குது. ஆனால் காலம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. இது வரைக்கும் 10 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, அதனால தான் அதனால் போட முடியல. ஆனால் இங்கே இதை எப்படி சரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுதுன்னா, நான் பத்து ஏன்னா இது வரைக்கும் சொல்லும்போது அப்படின்னா பாஸ்ட்னு சொல்லி அர்த்தம். இது வரைக்குங்கிறதுனா பாஸ்ட், இது வரைக்கும் 10 வருஷம். அப்போ இங்கே இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட் தானே, பாஸ்ட் தன்மை இருக்குல்ல, இது வரைக்கும் அந்த செயலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஐ லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸில் அந்த 10 வருஷங்கிறது முடிஞ்சு போச்சு. இங்கே இந்த ஆக்ஷனும் ப்ராக்ரஸ் ஆகலை, இந்த வருஷமும் 11 வருஷத்துக்கெலாம் போகலை. 10 வருஷம் இங்கே லிவ்டுங்கிறதும் இந்த செயலும் இங்கே இங்கே இருக்கிற செயல் மாதிரி நாளைக்கும் அந்த செயலை செய்வேன்னு ப்ராக்ரஸ் ஆகலை. ஏன்னா பாஸ்ட்னாவே முடிஞ்சு போச்சுல, இங்கேயும் பாஸ்ட்டுங்கிறது 10 வருஷமாக, அப்போ இந்த டைமோட கட் பண்ணிக்கிறோம்ல, அப்போ இங்கேயும் செயல் ப்ராகிரஸ் ஆகிற தன்மையில் இல்லை, இந்த காலமும் அடுத்து அடுத்து போகிற தன்மையில் இல்லை, இது வரைக்கும் 10 வருஷங்கிற தன்மை. அப்போ இந்த ரெண்டும் மேட்ச் ஆகிக்குது. ஓகே, எப்படி சிம்பிள் பாஸ்டென்ஸு ஒரு 10 வருஷ கால அளவாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இதுவும் ப்ராகிரஸ் ஆகிற தன்மையில் கிடையாது, முடிஞ்சு போன காலத்தை காட்டுது. இந்த 10 வருஷமும் இது வரைக்கும் 10 வருஷம்தான் அர்த்தம். 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கேன்னா பேசுகிற அந்த டைம் வரைக்கும் 10 வருஷம். அப்போ காலம் வந்து இதுக்கடுத்து ப்ராகிரஸ் ஆகிற தன்மையை காட்டல, 10 வருஷத்து 1 நாள், 10 வருஷத்து 2வது நாள் அப்படின்லாம் காட்டலை. அப்போ நமக்கு சிம்பிள் பாஸ்டென்ஸாக இருந்தாலும் இந்த வருஷமும் ப்ராகிரஸ் ஆகலை, இந்த காலமும், ஏன்னா செயலை முடிஞ்சு போச்சு லிவுடுங்கிறது, அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகிக்குது. அப்போ முடிஞ்சு போன செயல் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக அங்கே நான் இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும், நம்ம சிம்பிள் அஸ்பெக்ட்லேயும் இதை ஏன் சொல்ல முடியுதுன்னா, இங்கேயும் அந்த செயல் முடிஞ்சு போச்சு, இங்கேயும் அந்த 10 வருஷங்கிறது பேசிகிட்டு இருக்கிற அந்த டைமோட முடிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டுமே அழகாக மேட்ச் ஆகிக்குது. ஆனால் இங்கே ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னா, லிவ்ங்கிறது இப்போ செயல் நடைபெற்று ப்ரெசன்டென்ஸு, நேற்றும் இருந்தேன், இன்றைக்கும் இருந்தேன், நாளைக்கும் செய்வேன் அந்த தன்மை கொண்டது இது. அப்போ இது ஃப்யூச்சருக்கும் போதுங்கிறனால இங்கே முடிஞ்சு போன காலமான இதை போட முடியல இங்கே. இப்போ சிம்பிள் அஸ்பெக்ட் தான் இதுவும், இதுவும் சிம்பிள் அஸ்பெக்ட் தான். ஏன் ஒன்று மேட்ச் ஆகுது ஒன்று மேட்ச் ஆகலைன்னா, இங்கே ரெண்டுமே முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. ஆமாம், 10 வருஷம் வாழ்ந்தேன், 10 வருஷத்து 1 நாள் அப்படின்னு சொல்லி போகல, ஆனால் இது போகுது. லிவ்ங்கிறது நாளைக்கு அந்த செயலை செய்வேன்னு சொல்லுது, ஆனால் இங்கே அப்படி காட்டலை நம்ம, 10 வருஷம் மட்டும்தான் காட்டுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கிற மைனூட் எக்ஸப்ஷன்ஸ், ரொம்ப டீப்பாக நம்ம நோட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். ஏன்னா நமக்கு சிம்பிளாக பார்க்கும்போது ஐ லிவ் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் அசால்ட்டாக போட முடியுமே, 10 வருஷமாக வாழ்கிறேன். தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, ஆங்கிலத்தோட கான்செப்ட் படி ஆங்கிலத்தை பாருங்கள். ஆங்கிலம் என்ன, இது இந்த லிவ்ங்கிற வெர்போட தன்மை என்ன, இன்றைக்கும் செஞ்சேன் நாளைக்கும் செய்வேன், இன்றைக்கும் செஞ்சேன் நேற்றும் செஞ்சேன் நாளைக்கும் செய்வேன். ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி, ஐ டேக் கிளாஸஸ், ஐ டேக் கிராமர் கிளாஸஸ், நான் கிராமர் கிளாஸ் எடுக்கிறேன்னு அர்த்தம். நேற்றும் எடுத்தேன், இன்றைக்கும் எடுக்கிறேன், நாளைக்கும் அந்த செயலை செய்வேன், அந்த தன்மை கொண்டது. ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி, அந்த மாதிரி தன்மை கொண்டது இது. அதனால இங்கே அது நாளைக்கு போகிற தன்மையில் இருக்கிறனால இந்த 10 வருஷத்தை போட முடியல. இங்கே ரெண்டுமே முடிஞ்சு போச்சு, 10 வருஷங்கிறது இது வரைக்கும் 10 வருஷம், இங்கே செயலும் ப்ராகிரஸ் ஆகலை, முடிஞ்சு போச்சு, 10 வருஷம் வாழ்ந்தேன். அப்போ இந்த சிம்பிள் பாஸ்டன்ஸ் இதை சொல்ல முடியும். அதே நேரத்தில் நம்ம இது வந்து ஐ ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸ்னு சொல்ல முடியும்.
ஏன்னா ஐ ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் டென் இயர்ஸ்லன்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன்னு மட்டும்தான் சொல்கிறேன், ஆனால் செயல் அந்த வாழ்ந்தேங்கிறது வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கானா கிடையாது. இங்கே இதோட அர்த்தம் என்ன, இதுவரைக்கும் 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அர்த்தம். இதுவரைக்கும், ஓகே, இதுவரைக்கும் அந்த 10 வருஷம் வாழ்ந்தேங்கிறத வச்சுருக்கேன். அப்போ இங்கேயும் இந்த 10 வருஷங்கிறது 10 வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் போல், இங்கே லிவுடுங்கிறதும் முடிஞ்சு போச்சு, இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுக்க முடியுது, ஓகே, ஆனால் இங்கே போட முடியாது. அதே நேரத்தில் ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் போடும்போது இதுவும் சரிதான். ஆனால் இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி 10 வருஷமாக முடிஞ்சு போகிற தன்மையை காட்டலை. 10 வருஷமாக இங்கே இருக்கேன், இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த செயல் ப்ராக்ரஸ் பண்ணுற தன்மையை காட்டுது, ஓகே. ஆனால் இங்கே நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இது 10 வருஷத்து ஏன் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது 10 வருஷத்துக்கு 1 நாள் அப்படின்னு போயிடும்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், அந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னெலாம் இது காட்டாது. லிவிங் அடுத்த நொடி என்ன நடக்குதுலாம் காட்டலை, அந்த டைமில் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் காட்டும் இந்த ப்ராக்ரஸிவ். அந்த டைமில் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான், கரெக்டாக நான் பேசுகிற அந்த டைமில் 10 வருஷமாக வாழ்ந்துருக்கேன், வாழ்ந்துக்கிட்டும் இருக்கேன், அந்த அதோடு நிறுத்திக்கிது. பேசுகிற அந்த டைமில் நான் அந்த செயலை ப்ராக்ரஸும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இங்கே பேசுகிற அந்த டைமில் அந்த இந்த செயலை இது வரைக்கும் இந்த 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லுது. ஆனால் இங்கே 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன், அதே நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கேன் அந்த நொடியோட, அவ்வளோதான். ஆனால் இது அடுத்த நொடிக்கும் போயிடுது. ஐ லிவ் ஹியர், நான் நாளைக்கும் அந்த செயலை செய்வேன்னு சொல்லி அடுத்த நொடிக்கும் போயிடுதுங்கிறதுனால இங்கே அந்த மாதிரி போட முடியல, ஓகே. உங்களுக்கு புரிய ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து வரப்போகிற சில 2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ அதை புரியணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், ஓகே. இப்போ இது தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ அடுத்த யூஸுக்கு நம்ம போயிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது அப்போ உங்களுக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் கூட அது 10 வருஷத்தை எடுத்துக்குது. சிம்பிள் பாஸ்ட் தான், ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் தான், அந்த டென்ஸு அந்த அஸ்பெக்ட் ஐ லிவ்டு ஹியர் அப்படிங்கிறது ஃபார் 10 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது அது 10 வருஷத்தை காலத்தையும் எடுத்துக்க முடியுது, அந்த தன்மையில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, 10 வருஷமாக நீண்ட காலமாக நான் இருந்தேன், அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற தன்மை இல்லை இதில். ஹாவ் ஹாவ் போட்டு பீன் போட்டு அந்த தன்மையில் இல்லை இதில். ஆனாலும் ஏன் இது இந்த 10 வருஷத்தை இதால் எடுத்துக்க முடியுது அப்படின்னா, இங்கேயும் செயல் முடிஞ்சு போச்சு, இங்கேயும் அந்த 10 வருஷங்கிற அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த 10 வருஷம் எடுத்துக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வருட காலங்களாக அந்த செயலை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லுது. ஐ ஹாவ் பீன் லிவிங்கிறது இது என்ன சொல்லுதுன்னா, 10 வருஷமாக அந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த தன்மையை சொல்லுது. இங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்லாம் சொல்லலை, 10 வருஷம் அந்த செயலை நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் சொல்லுது. இங்கே பாஸ்டில் வந்து இங்கே ஹேவ் பீன் போடும்போது பாஸ்டில் நடந்த அந்த செயலையும் ப்ரெசண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வருது. இங்கே பாஸ்டில் நடந்த அந்த செயலை ப்ரெசண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற வேலையெல்லாம் செய்யலை, தொடர்பு படுத்துகிற வேலையெல்லாம் செய்யலை, ஜஸ்ட்டு 10 வருஷமாக அந்த செயலை செஞ்சேன்னு மட்டும்தான் சொல்லுது. இங்கேயும் டைம் முடிஞ்சு போச்சு, இங்கேயும் அந்த செயலோட தன்மையும் முடிஞ்சு போச்சு, அந்த ப்ராகிரஸ் தன்மை எதுவுமே இது கிடையாது, அதனால இது எடுத்துக்குது. அப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த செயலை செஞ்சேன், இப்போ நான் அங்கே வசிக்கலை, இப்போ நான் இங்கே இல்லைன்னு அர்த்தம். ஐ லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸில் செயலே முடிஞ்சு போச்சு, இப்போ நான் அங்கே இல்லை, இந்த இடத்துல இப்போ நான் இல்லை, ஆனால் இந்த 10 வருஷமாக இந்த இடத்துல நான் இருந்திருக்கேன்னு அர்த்தம், 10 வருடங்களாக வாழ்ந்தேன்னு அர்த்தம், ஆனால் இப்போ நான் அங்கே இல்லை, ஏன்னா செயல் முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே வாழ்ந்தேன் அப்படிங்கிற அந்த செயல், 10 வருஷமாக வாழ்ந்தேங்கிற அந்த செயல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர்
ஃபார் 10 இயர்ஸில் இப்போவும் இங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஐ ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸில் இதுலையும் இப்போவும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா ஹேவில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, ஹேவில் என்ன இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இப்போவும் அந்த செயலை இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு அர்த்தம். 10 வருடங்களாக இங்கே வாழ்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். இப்போவும் அங்கே தான் இருக்கேன், ஆனால் பேசுகிற அந்த டைமோட நான் அந்த காலத்தை கட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 10 வருஷம் இங்கே வாழ்ந்துருக்கேன்னு சொல்கிறேன். இதில் ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியரில் ஃபார் 10 இயர்ஸில் இது வரைக்கும் 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன், இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த செயல் ப்ராகிரஸ் ஆகிற மாதிரி சொல்கிறேன். இங்கே அந்த செயல் 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன்னு மட்டும் சொல்கிறேன், ஆனால் ரெண்டுலேயுமே இப்போவும் அந்த இடத்துல தான் இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஐ லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸில் இப்போ நான் இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல 10 வருஷம் இருந்திருக்கேன், இப்போ நான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ ஏன் இதை 10 வருஷம் எடுத்துக்க முடிஞ்சு அப்படின்னா, இது இப்போ அங்கே இருக்கிறத பற்றிலாம் பேசலை, இந்த செயலும் முடிஞ்சு போச்சு, இந்த காலமும் முடிஞ்சு போச்சு, அதனால இது அதை எடுத்துக்கொள்கிறது. இந்த இந்த வெர்புக்கு இந்த டைம் எக்ஸ்பிரஷன் வேர்டு அசால்ட்டாக ஏன் மேட்ச் ஆகுது அப்படின்னா, இதோட தன்மைக்கு இது மேட்ச் ஆகிறனால, ஃபார் மேட்ச் ஆகிறனால. ஓகே, ஃபார் 10 இயர்ஸ் மேட்ச் ஆகிறனால எடுத்துக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆங்கிலத்தை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிகவும் கடினமான, புரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் கடினமான, சரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி தான், ஆனால் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நம்ம சற்றும் எதிர்பார்க்காத விதிகளை கொண்ட மொழி. ஓகே, அதனால நமக்கு தெளிவாக புரியணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே, நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓ இதுதான் நான். ஆனால் நம்ம இந்த ஜிடிஎம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்தால் இது போடக்கூடாதுங்க, அது வந்தால் அது போடக்கூடாது, ஐ லிவ் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ்னு சொல்லக்கூடாதுனாங்க. ஏங்க நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது எக்ஸாக்டாக காரணமாக சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அப்படி தாங்க, அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து அந்த ரூல்ஸ் புக்கு போட்டிருக்காங்க, அந்த ரூல்ஸ் புக்கை படிச்சுட்டு நாமளும் நிறையா ரூல்ஸ் புக் எழுதியிருக்கோம், ரூல்ஸ் ஃபார்முலா தான் எங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸாக்டான விஷயங்கள் வந்து தெரியாது. நாங்கள் ஃபாலோ பண்ணி பழகிட்டோம், நீங்களும் இப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நம்மளும் கூட்டு மனப்பாடம் பண்ணி ஏன் இதை இப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியவும் தெரியாது, ஆனால் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, சில விஷயங்களுக்கு நமக்கு சில விஷயங்கள் புரியும், ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக புரியாது. அப்போ எக்ஸாக்டாக புரியணும்னா ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஏன் இது ஓகேங்கிறாங்க, ஏன் அதை தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாஸ்ட் டென்ஸில் சில விதிவிலக்குகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஹாவ் பீன் போட்டால் தான் அந்த 10 வருஷ காலத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் டென்ஸ் போட்டு 10 வருட காலத்தை எடுத்துக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கேயும் செயல் முடிஞ்சு போச்சு, இங்கேயும் டைம் முடிஞ்சு போச்சு சோஃபார் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் அந்த காலம் ப்ராகிரஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான சில விதிகள்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற தன்மை என்ன, அங்கே அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கடுத்து நம்ம பாஸ்ட் ஹேபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த 7th யூசேஜ் பாஸ்ட் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸ்னால் பழக்க வழக்கங்கள். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்லும்போது ஒரு சிங்கிள் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ சி வாஸ் சிங்கிங், சிவா சிங்கிங் சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு ஒரே ஒரு இடம் நடக்கிற செயல், அவள் பாடிக்கொண்டிருந்தாள், அந்த செயலாக எப்படி இருந்தால் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த செயலாக ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்துச்சு அவ்வளோதான். ஆனால் இது கூட சில டைம் வேர்ட்ஸ் போடும்போது நமக்கு இது நிறையா நாட்களாக நடைபெற்ற மாதிரி தோணும். அதாவது இன் தோஸ் டேஸ், இங்கேயே போடுறேன், இன் தோஸ் டேஸ்ன்னு சொல்லி போடும்போது, சிவா சிங்கிங் இன் தோஸ் டேஸ்ன்னு சொல்லி போடும்போது இதில் உங்களுக்கு என்னவா மாறிடுது அப்படின்னா, இந்த செயல் நிறையா நாட்களாக நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. நீங்கள் யோசிக்கலாம், இங்கே வந்து ஜஸ்ட்டு
ஒரே ஒரு நேரத்துக்கு நடைபெற்றது தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, பாஸ்டில் முடிஞ்சு போச்சு, பாஸ்டில் முடிஞ்சு போனதுனால நமக்கு இது பாஸ்ட் ஹேபிட்ஸ் மாதிரி கொண்டு வர்றாங்க. அதாவது அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக நடைபெறல. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், சி ஹாஸ் பீன் சிங்கிங், சி ஹாஸ் பீன் சிங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன் தீஸ் டேஸ் இது வந்து என்னது, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே. இப்படி சொல்லும்போது அந்த செயல் வந்து கண்டினியூஸாக நடைபெறுது, அதாவது கண்டினியூஸாக ஒரு கண்டினியூட்டி இருக்கும், ஒரு செயல் தொடர்ந்து முன்னேற மாதிரி, எந்த கேப்புமே இல்லாமல் தொடர்ந்து முன்னேற மாதிரி. அப்படி கேப் இருந்தாலும் அதை தீவிரமாக தொடர்ந்து முன்னேற மாதிரி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம பேச வேண்டிய டென்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டினியூட்டி நம்ம காட்டாமல் ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக அந்த செயல் அடிக்கடி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இந்த சி ஹாஸ் பீன் சிங்கிங் சொல்லி போடும்போது இது வந்து ஒரு எந்த கேப்பும் இல்லாத கண்டினியூட்டியை காட்டும். சி ஹாஸ் பீன் சிங்கிங் அப்படியே அந்த பாஸ்ட் அப்படியே ப்ரொசஸ் பண்ணும். ஓகே, அதில் அவங்க அப்படியே இருந்தாங்க, ஏன்னா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதிலே தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஓகே, ஆனால் இங்கே இந்த பீனுக்கும் வாசுக்கும் என்ன வித்தியாசம்னா, பீன் வந்து ரொம்ப காலமாக அதில் இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டும், ஆனால் வாஸ் வந்து ஜஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அப்படிங்கிறப்ப, இன் தோஸ் டேஸில் என்ன மீனிங் வரும்னா, ஒரு நாள் பாடினாங்க ஒரு நாள் பாடலை விட்டு விட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங் வரும். ஆனால் ஹாவ் பீன் சிங்கிங் சொல்லும்போது அது ஒரு கண்டினியூட்டியை காட்டும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிலாம் காட்டாது, ஜஸ்ட் அந்த செயலை அவங்க வந்து செஞ்சாங்க, அந்த நாட்களில் அவங்க செயலை அந்த செயலை செஞ்சாங்க, அதாவது ஒரு நாள் செஞ்சுருப்பாங்க ஒரு நாள் செய்யாமல் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே வந்து இது வந்து கண்டினியூட்டியை காட்டலாம், இது வந்து அவங்க அந்த செயலை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத காட்டலை, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆக்ஷன் தான். இதை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, சிவா சிங்கிங்கை பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆக்ஷன். ஆனால் இன் தோஸ் டேஸ் போடும்போது, இன் தோஸ் டேஸோட மீனிங் என்ன, அந்த நாட்களில், அப்போ அந்த நாட்களுங்கிறது வந்து கொஞ்சம் நிறையா நாட்கள் மாதிரி இருக்குது, அப்போ அதனால இது என்னவா மாறிடுதுன்னா, அந்த செயலை வந்து அடிக்கடி செஞ்சாங்கன்னு சொல்லி மாறிடுது. ஓகே, அப்போ இது ஒரு ஹேபிட்டாக மாறிடுது, அந்த செயலை அடிக்கடி செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து அந்த செயலை செஞ்சாங்க, எந்த கேப்புமே இல்லாமல் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான தன்மையெல்லாம் இதில் கிடையாது. அதே நேரத்தில் she had been singing in those days அப்படின்னு சொல்லி போடும்போது இதில் அந்த கண்டினியூட்டி தன்மை இருக்கும், தொடர்ந்து அவங்க அந்த செயலை செஞ்சிருந்தாங்க, அவர்கள் பாடிக்கொண்டே இருந்தார்கள், அதாவது தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஆனால் இங்கே அந்த கண்டினியூட்டி தொடர்ந்து அந்த செயலை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, அப்போ இதில் கண்டினியூட்டி இருக்குது, இதில் அந்த கண்டினியூட்டி தன்மைலாம் கிடையாது. அந்த செயலை வந்து ஒரு நாள் செஞ்சுருப்பாங்க இன்னொரு நாள் செய்யாமல் விட்டுருப்பாங்க அந்த மாதிரியான தன்மை கொண்டது இது. இதுவும் ரொம்ப நாள் செஞ்சாங்க அந்த செயலை, இதுவும் ரொம்ப நாள் செஞ்சாங்க, ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, ரெண்டுலேயும் கண்டினியூஸ் இருக்குது, ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இது கண்டினியூவாக தொடர்ந்து செஞ்சாங்கன்னு அர்த்தம், இது ஜஸ்ட் அப்பப்போ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதனால நமக்கு தெளிவாக புரியும், ஏன்னா வாஸ் சிங்கிங்க்கும் ஹேட் பேண்ட் சிங்கிங்க்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. கண்டினியூஸ்க்கும் சிம்பிள் கண்டினியூஸ்க்கும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம், சிம்பிள் கண்டினியூஸ் அந்த டைமில் சொல்லும், இந்த மாதிரி ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் வேலை போட்டு ரொம்ப நாள் நடந்த மாதிரி காட்டினா கூட அதில் ஒரு கண்டினியூட்டிலாம் இது சொல்லாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெர்புலேயே வந்து ஹேவ் ப்ளஸ் பீனு இதெல்லாம் இருக்கிறனால ரொம்ப நாளாக பாஸ்டில் அந்த செயல் இருந்தாங்க இப்போவும் இருந்தாங்க இப்போவும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறனால இதில் கண்டினியூட்டி இருக்குது, தொடர்ந்து அவங்க அந்த செயலை செஞ்சிட்ருக்காங்கிற அந்த கண்டினியூட்டி இருக்குது. இதில் வந்து அந்த கண்டினியூட்டிக்கான தன்மையெல்லாம் வெர்புல கிடையாது, ஜஸ்ட் இந்த வார்த்தை டைம் எக்ஸ்பிரஷன் வேறு காட்டுறனால
அந்த தன்மை வர்ற மாதிரி தெரியும். ஆனால் இது விட்டு விட்டு அந்த செயலை செஞ்சாங்கங்கிற தன்மையில் இருக்கிறது. ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது My mother was always complaining about me when she got in my room, when she got there, அப்படின்னு கூட இருந்துச்சு. ஓகே, இப்போ அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த ஆல்வேஸை தூக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எங்கள் அம்மா என்னோடய ரூமுக்கு வரும்போது என்னை வந்து ஏன் இந்த ரூமை இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கம்ப்ளைனிங் சென்டென்ஸே தப்பாகிட்டேன். ஓகே, காட் அபவுட் மை ரூம், மை அபவுட் கம்ப்ளைனிங் அபவுட் மை ரூம் வென் சி காட் தேர். இப்போ தான் மீனிங் கரெக்டாக வருது. அதாவது மை மதர் வாஸ் கம்ப்ளைனிங் அபவுட் மை ரூம், என்னோட ரூமை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எப்போல்லாம் அங்கே வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த சிங்கிள் ஆக்ஷன் இது. ஆனால் இங்கே ஆல்வேஸ் போடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நடைபெற்ற செயல் மாதிரி காட்டுது. ஸோ இது இந்த ஆல்வேஸுங்கிறது தான் இதை வந்து தொடர்ந்து நடைபெற்ற செயல் மாதிரி காட்டுதே தவிர, இந்த பர்டிகுலர் டென்ஸுக்கே பார்த்திங்கன்னா வாஸ் கம்ப்ளைனிங்க்கு அந்த தன்மை கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரே ஒரு டைம் நடைபெற்ற மாதிரி தான் காட்டும். மை மதர் வாஸ் கம்ப்ளைனிங் அபவுட் மை ரூம் வென் ஷி காட் தேர், எங்கள் அம்மா என் ரூமை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியாக வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நடைபெற்ற ஆக்ஷன் மாதிரி. ஆனால் இந்த ஆல்வேஸ் இன் தோஸ் டேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த செயல் தொடர்ந்து நடைபெறுறது அந்த மாதிரி தன்மையாக காட்டும். பாஸ்ட் ஹேபிட்ஸ், ஹேபிட்ஸ்னால் என்ன, தொடர்ந்து நடைபெறும்போது அந்த செயல் வந்து ஒரு ஹேபிட் மாதிரி இருக்கிற மாதிரி. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என் ரூமுக்கு வந்து அந்த வேன் ரூமை சரியாக வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஹேபிட் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இது. ஓகே, அதுக்காக ஒவ்வொரு தடவையும் வரும்போது என்னை வந்து திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங்லாம் இது கிடையாது. ஆல்வேஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 times அது இருக்குது. ஆல்வேஸ்னால் எப்பவுமே அர்த்தம், அந்த நடைபெற்றதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மீனிங்கை நம்ம வந்து ஆல்வேஸ் மூலம் கொண்டு வர்றோம், அதுக்காக 100%க்கு 100% வந்து ஒவ்வொரு தடவையும் திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இது கிடையாது. ஓகே, ஆனால் நமக்கு அந்த மாதிரி தெரியுது. ஆல்வேஸ் நம்ம சொல்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஓ, எப்பயும் என்னை வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, அதுக்காக ஒருத்தங்க யாரும் எப்பயுமே திட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த மாதிரி ஒரு மீனிங்கை கொண்டு வருது. ஆல்வேஸ், யூஸ்வலி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை அதாவது இந்த தொடர்ந்து ஒரு செயல் நடைபெறும்போது அந்த செயலை ஹாவ் பீன், ஹேஸ் பீன், வில் ஹாவ் பீன் போடும்போது தான் அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இதுலாம் கண்டினியூட்டி இருக்காது. ஆனால் டைம் எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸை வச்சு அந்த மாதிரி நம்ம காட்டுறோம். ஆனாலும் அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்கிற ஒரு கண்டினியூட்டி தன்மை இதில் இருக்குமானா, இருக்காது. ஓகே, இதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கிற தன்மை காட்டும். ஏன்னா நம்ம என்ன அதுக்காக வந்து டோட்டலாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் காட்டுது. ஏன்னா அந்த ஆல்வேஸுங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குல்ல. அதே நேரத்தில் இந்த கண்டினியூட்டியை காட்டுற அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் அதுக்கும் தனி மீனிங் இருக்குது. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகாது, இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வர்ற மாதிரி நமக்கு தெரியும். அதில் அப்படியே ஒரு சைடு அப்படியே கண்டினியூவாக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த தன்மையெலாம் அதில் இருக்காது. ஆனால் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அந்த தன்மை 100%க்கு 100% இருக்கும். ஓகே,
ஏன்னா நமக்கு இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே இந்த ஆல்வேஸு இன் தோஸ் டேஸ் போடுறதுனால அந்த மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது, இந்த இதை தான் வந்து புரிஞ்சிக்க கொஞ்சம் இதை விட கஷ்டமாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தமிழர்கள் வந்து இல்லை ஒரு இந்தியன்ஸ் வந்து இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா கிடையாது, நீங்கள் வந்து ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறப்ப இதெல்லாம் வரும். ஓகே, இட் இஸ் ரெய்னிங் ஆல் டே. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாரி ஃபஸ்ட்டு இந்த யூசேஜோட டைட்டில் எழுதிக்கிறேன். அதாவது லென்த் ஆஃப் ஆக்ஷன், ஒரு செயல் நடைபெற்றதோட அந்த எவ்வளோ டைமில் நடைபெற்றுச்சு, லென்த், அந்த செயல் எவ்வளோ நேரம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஓகே, லென்த் ஆஃப் ஆக்ஷன், அதாவது இட்ஸ் ரெய்னிங் ஆல் டே, இட் இஸ் ரெய்னிங் ஆல் டே. இதோட அர்த்தம் என்னன்னா, நாள் முழுவதும் மழை, சாரி இட் வாஸ் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இட் வாஸ் ரெய்னிங் ஆல் டேன்னு சொல்லும்போது நாள் முழுவதும் மழை பெற்று மழை பெய்து கொண்டிருந்தது. இதை நீங்கள் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மழை, இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்ததுன்னு தான் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஆல் டே போடும்போது தான் இது என்ன ஆகுதுன்னா நாள் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி மாறும். ஆனால் நீங்கள் இதையே இட் ஹேஸ் பீன் ரெய்னிங், இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஆல் டே போடும்போது இதில் இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருந்தது, ஏன்னா இது ஒரு கண்டினியூட்டி தன்மை இருக்குல்ல, இந்த இது வந்து கண்டினியூட்டி தன்மையை காட்டும், ஒரு செயல் ஆரம்பித்து தொடர்ந்து அப்படியே நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற தன்மையை காட்டும் இது. ஆனால் இது காட்டாது, வாஸ் ரெய்னிங் இஸ்ஸு வாஸு, அதுக்கடுத்து ஒரு ப்ராகிரசிவ் வெறுப்பு போட்டோம்னா அது இந்த மாதிரி கண்டினியூட்டி தன்மையெலாம் காட்டாது, அந்த நேரத்துக்கு அந்த செயல் நடந்துச்சுன்னு தான் காட்டும். ஆனால் இந்த ஆல்டே போடுறதுனால இது என்னவா மாறிடுதுன்னா, இந்த செயல் நாள் முழுவதும் நடைபெற்றது, ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் அஸ்பெக்ட் அளவுக்கு நடை மழை பெய்ததான்னு கேட்டால் கிடையாது, விட்டு விட்டு பெஞ்சிச்சு அப்படிங்கிற மீனிங்கில், ஆனால் அதே நேரத்தில் நாள் முழுவதும் பெஞ்சிச்சு, அந்த மழை கண்டினியூ ஆச்சு, ஆனால் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட் மாதிரி தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆச்சானா கிடையாது, ஆனால் நாள் முழுவதும் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நேரம் பெஞ்சிருக்கும், கொஞ்ச நேரம் விட்டுருக்கும், கொஞ்ச நேரம் பெஞ்சிருக்கும், கொஞ்ச நேரம் விட்டுருக்கும். லென்த் ஆஃப் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நடைபெற்றுச்சு, ஆனால் இந்த மாதிரி கண்டினியூவாக நடைபெறல, அதை சொல்லாது, அதை சொல்லணும்னா கண்டினியூவாக நடைபெற்றுச்சுன்னு சொல்லணும்னா நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு தான் போகணும். ஓகே, ஸோ ஏன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பாஸ்டில் தொடங்கி ஒரு செயல் அப்படியே கண்டினியூவாக நடைபெற்று இப்போவும் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படிங்கிறத காட்டும், இது அப்படி காட்டாது, இது நடை மழை பெய்து கொண்டிருந்தும் காட்டும், அதே நேரத்தில் அந்த ஆல் டே போடுறதுனால நமக்கு அப்படியே நாள் முழுவதும் மழை பெய்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மீனிங் வருதுல்ல, அப்போ கண்டினியூஸாக நடைபெற்று இருந்தாலும் நாள் முழுவதும் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த அளவுக்கான ஒரு கண்டினியூட்டி கிடையாது, ஜஸ்ட்டு நாள் முழுவதும் பேஞ்சிச்சு, ஆனால் கொஞ்ச நேரம் பேஞ்சிச்சு, மறுபடியும் விட்டுச்சு, கொஞ்ச நேரம் பேஞ்சிச்சு, மறுபடியும் பேஞ்சிச்சு, அந்த மாதிரி மீனிங். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் டே, ஆல் மார்னிங், இந்த மாதிரிலாம் இதில் இருக்குது. ஓகே, சிவாஸ் கார்டனிங், ஆல் மார்னிங் அப்படின்னா அவன், சாரி அவங்க வந்து கார்டனிங் அதாவது தோட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மார்னிங் முழுவதும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதுக்காக அவங்க வந்து தோட்டத்திலே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிலாம் அர்த்தம் இல்லை, காலையில் அந்த தோட்ட வேலையை பார்த்தாங்க, காலை முழுவதும் அந்த தோட்ட வேலையை பார்த்தாங்க அப்படின்னு தான் அர்த்தம்.
உங்களுக்கு அந்த தோட்டத்திலே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க, அந்த வேலையே தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு தான் போகணும். அதனால தான் அதில் தான் ஒரு கண்டினியூட்டி தன்மையை காட்டும். இதுவும் அந்த செயல் மார்னிங் முழுவதும் நடைபெற்றதுன்னு தான் காட்டும், ஆனால் அந்த செயல் கண்டினியூவாக நடைபெற்றுச்சாங்கிறத இது காட்டாது, விட்டு விட்டு நடைபெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது வந்து ஆனால் அந்த செயல் மார்னிங் முழுவதும் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத காட்டுது. நாள் முழுவதும் மழை பெய்ந்தது, ஆல் டே ஆல் நைட், ஆனால் விட்டு விட்டு அப்படிங்கிற மாதிரி தன்மை கொண்டது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், தொடர்ந்து அப்படிங்கிற மீனிங் கொண்டது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு தெளிவாக டென்சஸை செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை. எதுக்கு மேஜராக நாலு டாபிக்ஸ் இருக்குன்னு சொன்னே பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இதுக்குள்ளே போனீங்கனாவே அதுக்குள்ளே டென்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால டென்சஸை பற்றி இன்னொரு நாலஞ்சு கிளாஸ் தான் வரும், அதுக்குள்ளே நம்ம அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால தான் இவ்வளோ கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸஸ் டென்ஸை பற்றி எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.